கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாடுக்காக, இந்த நாடிகைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். தேவ சமூகத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எண்ணங்களும் அதன் விளைவுகளும். அநேகருக்கு சில கேள்விகள் இருக்கின்றன. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என் ஊழியம் ஏன் இன்னும் வளரவில்லை? ஊழியத்தில் எனக்கு இந்த பாடுகள் ஏன்? மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எண்ணங்கள் உள்ளத்தில் எழும்புகின்றன. நமக்குள் எழும்புகிற எண்ணங்களுக்கெல்லாம் நம்மிடத்தில் பதில் இருக்கிறதா என்றால் பதில் இல்லை. ஆகவே நாம் சோர்ந்து போகிறோம். இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாததுனால அடுத்து முன்னேறி போகிறதுக்கு முடியாமல் யோசிக்கிறோம். அப்போ நமக்குள்ள சிந்தனைகள் மாறுபடுகிறது. மாறுபட்ட சிந்தனைகள் நமக்குள்ளே வரும்பொழுது இந்த சிந்தனைகளினாலே அலக்கழிக்கப்படுகிறோம். இதை தொடர்ந்து செய்யவா வேண்டாமா, ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று பலவிதமான எண்ணங்கள் நம்மை ஆட்டிப்படைக்க ஆரம்பிக்கின்றன. ஆவிக்குரியவர்களாகிய நமக்கும் இப்படிப்பட்டதான எண்ணங்களும் சிந்தனைகளும் உள்ளே வரும்பொழுது மற்றவர்களை விட நம்ம விதிவிலக்கல்ல. ஆனால் சிந்தனைகளை வடிகட்டும் ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். சிந்தனைகளை வடிகட்டும் ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். எத்தனையோ காரியங்கள் நம்முடைய மனதிலே வந்து போகும். மனதில் வந்து போகிற சிந்தனைகளை எல்லாம் நம்முடைய மனசுக்குள்ளேயே அதை உள்வாங்கி சிந்தித்து கொண்டே இருந்தால் சிந்தனை நம்மை சிதைத்து விடக்கூடாது. இந்த லைட்டை கொஞ்சம் கொடுங்க. சிந்தனை நம்மை சிதைத்து விடக்கூடாது. சிந்தனை வந்து நம்மளை உருவாக்கணும். ஒரு ஆவிக்குரிய போதகர், ஒரு ஆவிக்குரிய போதகர் தனக்குள்ளே வருகிற சிந்தனையினாலே தானும் உருவாகி தன்னை சார்ந்தவர்களையும் உருவாக்கும் இடத்துக்கு வர வேண்டும். அப்போ தான் அந்த சிந்தனை வந்து நம்மளை அழிக்காது. வேதத்தில் பின்னால் நம்ம பார்க்கலாம், சிந்தனைகள் வந்த பொழுது சிந்தனையை அடக்கி ஆள தெரியாதவன் அவன் அழிந்து போனான். சிந்தனைகள் அவனுக்குள்ளே வந்த பொழுது அதை வடிகட்ட தெரியாதவன் அவன் தூக்கலை தொங்கினான். ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சிந்தனைகளினாலே தேவனை துதியாமல், தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் துதியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இப்போ சிந்தனைகள் வந்து சரியான விதத்தில் வடிகட்டி அது நமக்குள்ள தீர்க்கப்படவில்லை என்றால் இந்த சிந்தனைகள் நம்மை அது அழித்து விடும். நாம் வீணர்களாய் போய்விடுவோம். சிந்தித்ததினாலே, தவறாக சிந்தித்ததினாலே, வேண்டாததை சிந்தித்ததினாலே, நமக்கு அடுக்காததை சிந்தித்து பேசினதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வீணாகி போய்விடக்கூடாது. வேதத்தில் வீணாகி போனவர்களை நாம் நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சிந்தையை வடிகட்டி சிந்தையில் சரியானதை நிலைநிறுத்தி நாம் நம்முடைய ஊழியத்தை செய்வோமானால் சிந்தனை வந்து நம்மளை கெடுக்காது. சிந்தனையில் நாம் உருவாகி விடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தனை என்பது நம்முடைய மூளையில் அல்லது மனசில் அல்லது இருதயத்தில், மனசு இருதயம் ஒன்று தான், அந்த மனசில் அல்லது அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன், ஒரு முறை, ஒரு வழிமுறை தான் சிந்தனை. சிந்திக்க தெரியாத மனிதன் இல்லை, சிந்தனையற்ற மனிதனும் இல்லை. மனிதன் என்றால் அவன் சிந்திப்பான். ஒன்று நல்லதை சிந்திப்பான் அல்லது கெட்டதை சிந்திப்பான். ஒன்று அவசியமானதை சிந்திப்பான் அல்லது அவசியம் இல்லாததை சிந்திப்பான். ஸோ சிந்தனை என்பது ஒரு மனுஷனுக்கு மிக மிக அவசியம். அந்த சிந்தனையை காத்துக்கொள்வதும் மிக அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:11-15 வசனத்துக்கு வரைக்கும் அவர் சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை அதில் அவர் சொல்லுகிறார். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து தமஸ்கோ ரஸ்தாவிலே அவர் தேவனை சந்தித்து ஊழியத்திற்கு வந்து அந்த ஊழியத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய இருதயத்தில் இருந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த வசனம். அவருக்குள்ளே என்ன விதமான எண்ணங்கள் பிரதிபலித்து கொண்டிருந்தது என்பதற்கு ஒரு அடையாளம்தான், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். சொத்துக்களை, குடும்பத்தை, உறவுகளை, அவருடைய நல்ல ஸ்தானத்தை எல்லாத்தையுமே அவர் விட்டார். இவைகளையெல்லாம் விட்ட பிறகு ஐயையோ, நான் இவைகளை விட்டிருந்திருக்கக்கூடாதே,
ஜனகிரியும் சங்கத்தில் நான் ஒரு அங்கத்தினனாக இருந்தேன். மதிப்புக்குரிய அந்த ஸ்தானத்தை நான் இழந்து விட்டேன். 8 கோடி சொத்துக்கள் எனக்கு இருந்தது, அதை நான் இழந்து விட்டேன். என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய உறவுகளை நான் இழந்து விட்டேன். இப்படி நான் ஊரூராய் போய்கொண்டிருப்பது நல்லதா என்று அவருடைய சிந்தனை அவரை மாட்டவில்லை, அல்லது அந்த சிந்தனை அவரை கீழே இழுப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் இப்பொழுது ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட், ஒரு உறுதியான பலமுள்ள ஒரு சிந்தனையினாலே அவர் இப்படி யோசிக்கிறார். அவருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக, என்னை அழைத்தவருக்காக, எனக்காக சிலுவையில் மரித்தவருக்காக, எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அதான் அவருடைய எண்ண பிரதிபலிப்பு சிந்தை, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இருந்த ஒரு சிந்தை. நாம் இந்த ஊழியத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஊழியத்தில் நாம் முன்னோக்கி போக வேண்டும் என்றால் பவுலை போல சிந்தித்தால் தான் முன்னோக்கி போக முடியும். விட்டதை நினைத்து துக்கப்பட்டு கொண்டிருந்தால், யோசித்து கொண்டிருந்தால், ஐயோ நான் விட்டிருந்திருக்கக்கூடாது, என் வேலையை நான் விட்டிருந்திருக்கக்கூடாது, என் தொழிலை நான் விட்டிருந்திருக்கக்கூடாது, என் ஊரை நான் விட்டிருக்கக்கூடாது, என் சொந்த பந்தங்களை விட்டிருக்கக்கூடாது என்று விட்டவைகளை விட்டிருக்கக்கூடாது என்று சிந்திக்க துவங்கி விட்டோம் என்றாலே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்காது, முன்னேற்றம் இருக்காது, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. பல கோணங்களிலே நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ஆசீர்வாதமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கிறதற்கு வாய்ப்பில்லை. ஒன்றை விட்டோம் என்று சொன்னால் விட்டதை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், சாதகமாக யோசிக்கணும், சிந்திக்கணும். நான் விட்டது நல்லது, அவருக்காக இதை நான் விட்டது, யார் வேற யாருக்காகவும் அல்ல. ஆனால் யாருக்காக நான் விட்டேன்? அவருக்காக நான் விட்டேன். அவர் என்றால் யாரை சொல்லுகிறார்? நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து. இவரை ஊழியத்திற்கு அழைத்த அவரை குறித்து அவர் சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் என்று சொன்னால் தன்னுடைய பொசிஷன். அவர் சொல்கிறாரு கொரிந்தியரில், தனக்கு இருந்த மேன்மை, எப்படிப்பட்ட மேன்மையெல்லாம் எனக்கு இருந்தது, அந்த மேன்மையெல்லாம் நான் இன்றைக்கு விட்டு விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் விட்டார்? எதுக்கு விட்டார்? விட்டது நல்லதா அல்லது விட்டது சரியில்லையா என்றால், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். கிறிஸ்துவோடு தன் வாழ்க்கையை, தன் ஊழியத்தை அவர் ஒப்பிடும் பொழுது இவைகள் எல்லாம் எப்படி இருந்தது? நஷ்டமாக இருந்தது. அது நஷ்டம் என்பதனால்தான் அவர் அதை விட்டார். லாபமாக இருந்தவைகளை அவர் சொல்லுகிறாரு, எனக்கு லாபமாக இருந்தவைகளை நான் எப்படி விட்டேன்? நஷ்டமாக நான் விட்டேன். ஜனகிரியும் சங்கத்தில் அங்கத்தினராக இருப்பது லாபம், குற்றம் சாட்டப்படாத ஒரு எபிரையனாக இருப்பது லாபம், யூதர்களுக்குள்ளே நல்ல ஒரு பரிசெயனாக இருப்பது அவருக்கு லாபம். ஸோ இதெல்லாம் அவருக்கு லாபமானவைகள். இந்த லாபமான காரியங்களை எல்லாம் அவர் கிறிஸ்துவ நிமித்தம் அதை நஷ்டம் என்று அவர் விட்டேன் என்று சொல்லுகிறார். இது அந்த கிறிஸ்துவின் ரட்சிப்போடு, கிறிஸ்துவனுடைய ஊழியத்தோடு இவைகளை ஒப்பிடும் பொழுது இவைகள் எனக்கு எப்படி இருக்கிறது? நஷ்டமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்கிறாரு, இதை நஷ்டமாக மட்டும் நான் நினைக்கல, இதை நான் எப்படி நினைக்கிறேன்? குப்பையாக எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, அதை குப்பையாக எண்ணலைன்னா என்றைக்கு வேண்டுமானாலும் அதை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியும், வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் விட்டதை சிலர் பின்னால் தொடர்ந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஏன் விட்டதை நம்ம பின் தொடர்ந்து போகிறோம் என்று சொன்னால், அது குப்பை என்று இன்னும் நாம் எண்ணவில்லை. இவைகள் எல்லாம் எனக்கு ஏதோ ஒரு லாபம் என்று எண்ணிக்கொண்டிருப்பதனால தான் விட்டதை வந்து பின்தொடர்றதற்கு ஆசையாக இருக்கிறது. அதனால தான் அதை இதை விட்டுட்டு அதை போய் நம்ம எடுத்துட்டோம்னா நல்லது, அதை செய்தா நல்லது என்று ஊழியத்தை விட்டு அவர்கள் பின்னாலே போகிறதை நாம் பார்க்குறோம். அதுக்கு காரணம், விட்டது வந்து குப்பைன்னு நினைக்கல, விட்டதை குப்பை என்று நினைக்கவில்லை. நான் பவுலாவது இவ்வளோ காரியங்களை விட்டார், நம்ம ஒன்றுமே விடலை. ஒரு சிலர் அவங்க வாழ்க்கையில் இருந்ததான சில ப்ரிவிலேஜஸ், சாக்கியங்கள், சொத்துக்கள், இவைகளெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ பிரதர் நெல்ல ஜபராஜெல்லாம் பெரிய பணக்காரர், குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப பணக்கார குடும்பம். கல்லூரியில் படிக்கும்போதே அவர் வந்து அம்பாசிடர் காரில் தான் கல்லூரிக்கே வருவார். அப்படிப்பட்ட ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்தவர் கத்தர் அவரை அழைக்கும் போது சொன்னார், இவன் காரையும் எடுத்துடக்கூடாது, உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஒரு சொத்தையும் எடுக்கக்கூடாது, வெறும் கையாக நீ தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் போய் நில் அப்படின்னு அவர் சொன்னார். வெறும் கையாக நில், ஒன்றுமே வாங்கக்கூடாது. அவங்க அம்மா சொன்னாங்க,
கார் எடுத்துகிட்டு போடாது, உன் காரு, உன் பங்குக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அந்த சொத்தை பிரித்து தரோம், அதை விற்று எடுத்துகிட்டு போ நீ ஊழியத்துக்கு. இல்லை, தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் போகிறது வரைக்கும் மட்டும் எனக்கு காசு வேணும், அது மட்டும்தான் நான் இங்கேருந்து எடுக்க முடியும், வேறு ஒன்றையும் ஆண்டவர் எடுக்க என்னை அனுமதிக்கவில்லை. வெறுங்கையோடு வந்து எங்கேயும் நிற்கிறார், தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்கிறார், எங்கே போகணும்னு தெரியல. கொஞ்சம் நின்றுக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று ஒருவர் வந்து மதுரைக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்து, கத்தர் உங்களுக்கு இந்த டிக்கெட்டை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு அந்த டிக்கெட்டை கையில் கொடுத்துட்டு அவர் போயிட்டார். பிரதர் நீங்கள் யார் அதெல்லாம் கேட்காதீங்க, கத்தர் கொடுக்க சொன்னார் கொடுக்குறேன். டிக்கெட்டை வாங்கி மதுரைக்கு வந்தாச்சு, எங்கே போகிறது? பஸ் ஸ்டாண்டில் சுற்றிட்டு இருக்கிறாரு, எங்கே போக யார் வீட்டுக்கு போக ஒன்றும் தெரியல, அடுத்த கைடன்ஸ் கொடுக்கல, பசி வாட்டுது, தண்ணியை தண்ணியை குடித்து திரும்ப வாந்தி வருது. அவர் எப்படியும் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டு இருக்கும்போது அவர் யோசிக்கிறாரு, காசும் இல்லை, பசியோ தலையை சுற்றுது, என்ன செய்ய. அவர் ஒரு பெட்டி கடையில் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் நின்று வாழைப்பழத்தை நாட்டு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவர் யோசிக்கிறாரு, இவங்க சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக அந்த தொலியை கீழே போடுவாங்க, நான் அந்த தொலியை எடுத்து என் வயிற்று பசியை நிரப்பணும்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க பேசிக்கிட்டே அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு தொலி அந்த இடத்துல போடுறாங்க. இவர் நேராக போய் ஒரு துண்டு கையில் இருந்து அந்த துண்டை மேலே மூடிக்கிட்டு முகத்தை மறைத்து கொண்டு அப்படி கீழே குனிஞ்சி உட்கார்ந்து அந்த மூணு தோலையும் கையில் எடுக்கிறாரு. அப்படி கையில் எடுக்கும்போது, ஜபராஜ், இதற்காகவா உன்னை நான் அழைத்தேன், ஒரு சத்தம் கேட்குது. அப்படியே கீழே போட்டுட்டு அவர் எழும்பி நிற்கிறாரு, ஆண்டவரே எனக்கு பசி, இதற்கு மேலே எனக்கு பசியை தாங்க முடியலை சொல்லி திரும்பி வந்து அவர் நிற்கிறாரு. ஒரு குடும்பம் அவரை வந்து சந்தித்து, பிரதர் கத்தர் உங்களை எங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வர சொன்னார், உங்கள் பேர் தான் ஜெவராஜா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், சொக்கலிங்கபுரம் என்கிற அந்த நகர், சொக்கலிங்க நகர், அந்த நகரில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவரை அழைத்து கொண்டு அந்த சொக்கலிங்க நகருக்கு போகிறாங்க. அங்கே தான் அவர் ரொம்ப நாளாக இருந்து அந்த ஊழியத்தை துவக்கினார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த பட்டினி பசியில் தான் சிந்தைகள் வந்து மாறுபடும். நஷ்டமும் இழப்பும் உயிரிழப்பு வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, நம்மை மற்றவர்கள் நிந்திக்கும்போது நம்முடைய சிந்தனைகள் மாறுபட்டு விடும். அந்த இடத்துல தான் நமக்கு நல்ல ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும், நல்ல உறுதியான சிந்தனை, பலனுள்ள சிந்தனை இருக்க வேண்டும். அவர் ஒருவேளை நான் என் வீட்டை விட்டது தப்பு, என் சொத்துக்களை எடுக்காமல் வந்தது தப்பு, இதெல்லாம் சரியில்லை, ஏதோ நான் தெரியாதனமாக வந்துட்டேன் அப்படிங்கிற சிந்தனைக்கு அவர் இடம் கொடுக்கலை. அவருடைய சிந்தனை என்ன சொன்னது, இதையெல்லாம் நான் நஷ்டமண்டு விட்டேன், அதை நான் குப்பையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பையை இனி எடுத்து நான் என் பாக்கெட்டில் வைக்க முடியாது என்று சொல்லி அவர் அப்படியே அவங்க வீட்டுக்கு புறப்பட்டு போய் அந்த வீட்டில் தங்கி இருக்கையில் தான் கர்த்தர் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி இந்த ஊழியத்திலே பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணங்கள், சிந்தனைகள் என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இந்த கடைசி காலத்தில் சோர்வான வார்த்தைகளை பேசுகிறதும், சோர்ந்து போன காரியங்களை அவர்கள் நினைத்து தடுமாறுகிறதையும் நான் பார்க்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க, சபையில் ஆத்மாக்கள் வரல, மிக சோர்வாக இருக்கிறது, என்ன செய்யணும் தெரியலை, அப்படி அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு தடுமாறுகிறதை நான் பார்க்குறோம். ஏன் அவங்களுக்கு தடுமாற்றம் வருது அப்படின்னா, அவங்க தடுமாறுறதுக்கான வாழ்க்கையில், நடவடிக்கையில் தடுமாறுறதுக்கான சிந்தனையில் தடுமாற்றம் வந்துடுச்சு. சிந்தனையில் என்ன வந்துட்டு, தடுமாற்றம். சிந்தனையில் யார் தடுமாற்றம் உடையவர்களாக இருக்கிறாங்களோ, சிந்திக்கும்போது தடுமாற்றத்தோடு யார் சிந்திக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஸ்டெடியான போக்கில் போக முடியாது, அந்த சிந்தனை அவர்களை உருக்குலைத்து கொண்டே இருக்கும். ஆமே அல்லேலூயா. ஒரு சகோதரியினுடைய கணவர் ஒரு அகால மரணம் அடைந்து விட்டார். அப்படி ஒரு மரணம் அடைந்த பிறகு அவர்கள், இனி ஊழியம் முடிந்தது, இனி இந்த இடத்துலேருந்து நாம் ஊழியம் செய்ய முடியாது, அவ்வளோதான், சபையும் சிதறடிக்கப்பட்டு விட்டது, தன் சகோதரனோடு கூட நாம் இனி மதுரைக்கு போக வேண்டியதுதான் என்று சொல்லி, அவருடைய சகோதரனும் அவர்களை மதுரைக்கு, மூன்று பிள்ளைகளோடு நீ வந்துரு, வீட்டை காலி பண்ண, ஊழியத்தெல்லாம் வேறு ஆட்கள்கிட்ட ஒப்பட நீ வந்துருன்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் புறப்படுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, வீடு பார்த்தாச்சு. நான் வட இந்தியா போயிருந்தோமே, அப்போ தான் துஷ்டி கேட்கறதுக்காக நான் போகிறேன். அவர்களோடு பேசி கொண்டு இருக்கும்போது
அவர்கள் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இங்கே இருக்கலை, நான் மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகம் ஊட்டினான், என்னுடைய சிந்தையிலேயே ஒரு காரியத்தை போட்டார். கீழே வெண்மணிங்கிற இடத்துல ஊழியர் கூட்டம் நடக்கும்போது ஃபீட்பேக்கில் அவங்க எழுதியிருந்தாங்க, நான் முழு நேரமாக அழைக்கப்பட்டவள், என்னை என் கணவர் இப்பொழுது வேலைக்கு போக சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறார், நான் எப்படி வேலைக்கு போவது, என் அழைப்பு என்னாகும், எனக்கு அடுத்த மாத கூட்டத்திலே இவைகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எனக்கு அந்த ஃபீட்பேக்கில் எழுதி கொடுத்தாங்க. எனக்கு திடீரென்று கத்துறதை ஞாபகப்படுத்தினார். நான் அந்த சகோதரிகிட்ட சொன்னேன், கீழே வெண்மணியில் கூட்டம் முடிந்த உடனே ஃபீட்பேக் எழுதி கொடுக்கும்போது இப்படி நீங்கள் எழுதின ஞாபகம் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு சற்று யோசித்து விட்டு, ஆமாம் நான் எழுதி கொடுத்தது உண்மைதான், அந்த எழுத்து என்னாச்சுன்னு கேட்டேன். முழு நேரமாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேங்கிற உறுதி இருந்ததே, இப்போ நீங்கள் இந்த ஊழியத்தை விட்டுட்டு நீங்கள் போகணுங்கிறீங்களே, என் இந்த ஊழியம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல உங்களை கொண்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை எடுப்பித்து கட்டப்போகிறார். ஆமே. இப்போ அவங்க சிந்தையில் ஒரு மாற்றம், ஊழியத்தை இங்கே விட்டுட்டு யார் கையிலையாவது ஒப்படைச்சிட்டு நம்ம மதுரைக்கு போகணும் அப்படின்னு சிந்தித்து கொண்டிருந்த சகோதரியின் உள்ளத்தில் கர்த்தர் இடைபடுகிறார், பேசுகிறார். உடனே அவங்க அப்படி யோசித்துட்டு, ஆமாம் ஐயா நான் எழுதுனது உண்மைதான், அப்படியானால் இந்த ஊழியத்தை நீங்கள் யார்கிட்ட ஒப்படைக்க போகிறீங்க, உங்களை தானே இந்த ஊழியத்துக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இல்லை நான் போகலை, இனி நான் போக மாட்டேன். சிந்தையை மாற்றிக்கொண்டார்கள், எண்ணங்களை மாற்றிக்கொண்டார்கள். இல்லை நான் போகலை, நான் இங்கிருந்து ஊழியம் செய்கிறேன். இதுவரைக்கும் என்ன சிந்தித்து கொண்டிருந்தார்கள், என்னுடைய கணவர் மரித்து விட்டார். என்ன சாதாரண மரணம் அல்ல, புல்பீட்டுக்கு நேராக தூக்கு போட்டு மரித்து விட்டார். அந்த காட்சியை பார்த்த பிறகு அந்த இடத்துல மனைவி நின்று பிரசங்கம் பண்ண முடியுமா, பாட்டு நடத்த முடியுமா, ஆராதிக்க முடியுமா? இதுக்கு பிறகு இந்த இடத்துல நம்ம ஊழிய செய்ய அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி, இந்த காட்சியை பார்த்த பிறகு எப்படியா நான் இந்த இடத்துல நின்று ஊழிய செய்ய முடியும்னு தான் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஏன்னா மரணத்திலிருந்து அடக்கம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற சிந்தனை இது தான். இந்த சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால அவர்களால் அந்த இடத்துல இருந்து என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. நார்மலாக ஒரு சாதாரண மனித பார்வையில் பார்க்கும்போது இது நடக்கிற காரியமே இல்லை, முடியாது. ஆனால் கர்த்தர் அந்த வார்த்தை என்னை கொண்டு பேசின உடனே அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை நான் இந்த இடத்துல இருந்து இனி நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி முழங்கால் போட்டாங்க, தலையில் கை வைத்து செபித்து, இந்த ஊழியத்தை உங்களை கொண்டு கர்த்தர் எழுப்புவார், கட்டி எழுப்புவார். இதுவரைக்கும் 17 வருஷம் தாண்டிடுச்சு, இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் எங்கே நடக்கும், இந்த ஊழியத்தில் இனி உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார் என்று சொன்ன உடனே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதிர்மறையாக இருந்த சிந்தனை நேர்மறையாக மாறிற்று. ஆமே. முடியாது, செய்ய முடியாது என்று எண்ணினவர்களுக்கு இப்பொழுது ஆவியானவர் உன்னால் முடியும், உன்னோடு நான் இருந்து உன்னை நான் நடத்துவேன் என்று சொல்லி அவர்களுக்குள்ள அந்த எண்ணங்களை திரும்ப கொடுத்தார். ஒரு வார்த்தை சொன்னாங்க, எல்லா விசுவாசிகளும் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க, 60 பேர் இருந்தாங்க, சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. நான் இனி எப்படி சபையை நடத்துறது, எப்படி கட்டுறதுன்னு கேட்டாங்க. சிதறடிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் திரும்பி வருவார்கள். அல்லேலூயா. அதே மாதிரி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்களை ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்தோம், 2-3 வாரம் நீங்கள் பாட்டு மட்டும் நடத்துங்க, அதெல்லாம் அது கூட என்னால் முடியாதுன்னாங்க. நோ 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 நோ, இந்த இடத்துல தான் நம்ம ஜெயம் எடுக்கணும், இந்த இடத்துல தான் என்ன எடுக்கணும், ஜெயம் எடுக்கணும். நீங்கள் பாட்டு மட்டும் நடத்துங்க, உங்கள் சாமரத்திலேருந்து இன்னொரு போதகர் வந்து 4 வாரம் பிரசங்கம் பண்ணட்டும், 5வது வாரம் நீங்களே பிரசங்கம் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லாத்தையும் மாற்றினாங்க, மதுரைக்கு போகலை, அந்த வீட்டை திருப்பி கொடுத்தாச்சு, அவர் சகோதரன் கோபப்பட்டார், அதையும் கேட்கலை. அவர்கள் மறுபடியும் இந்த ஊழியத்தை நான் இருந்து செய்ய போகிறேன் என்று தனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான சிந்தனையை உருவாக்கினார்கள். செயலுக்கு முன்னால் எது உறுதிப்படணும், சிந்தனை உறுதிப்படணும். அந்த அதனால தான் சிந்தனையும் அதன் விளைவுகளும்னு இந்த டாபிக் நான் தலைப்பு கொடுத்தேன். சிந்தையில் என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் செயல்படுத்த முடியும், இல்லை என்றால் உங்களால் செயல்படுத்த முடியாது. ஸோ அவர்கள் இந்த இடத்துல இருந்து நான் இனி ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தி கொண்டார்கள். அப்படி உறுதிப்படுத்தி கொள்ளும்போது
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர்கள் முயற்சி எடுத்து அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். இவங்க நின்று திரும்ப அந்த ஊழியம் நடக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே கலைந்து போன விசுவாசிகள் எல்லாரும் திரும்பி எங்கே வந்துட்டாங்க, சபைக்கு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊழியத்தோடு கர்த்தர் இருக்கிறார் என்று எதனால் உறுதிப்பட்டது என்று சொன்னால், ஒவ்வொருவராக போனவங்கள்லாம் திரும்பி வந்து, சிஸ்டரே இந்த ஊழியத்தை நடத்துகிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு பக்கத்துணையாக போய் நிற்கணும் அப்படின்னு விசுவாசிகள் ஒன்று ஒன்றா வர ஆரம்பித்தாங்க. கலைந்து போனவர்கள் மறுபடியும் மீண்டு வந்தார்கள். 10-20 பேர் அப்படியே சேர்ந்து அந்த ஊழியம் நடந்தது. அரைகுறையாக இருந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. கடனில் இருந்து அவர்கள் மீண்டு வெளியே வந்தார்கள். 2 கல்யாணங்களை அந்த சபையில் கர்த்தர் நடத்தினார். 17 வருஷத்தில் 1 கல்யாணமும் நடக்கலை, ஆனால் அந்த வருஷத்துக்கு பிறகு 2 திருமண மகை நடந்து அந்த ஊழியம் தலைக்க ஆரம்பித்து இன்றைக்கு 60 பேரோடு அந்த ஊழியம் நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சிந்தை நம்மிடத்தில் பேசும்போது அல்லது நம்முடைய இருதயத்துக்குள்ளேயே எண்ணங்கள் உருவாக்கி வரும்பொழுது, அந்த எண்ண ஓட்டத்தில் அந்த சிந்தனையில் நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன நினைக்கிறோம், இதோடு சோலி முடிஞ்சது எல்லாமே அவ்வளவுதான் என்று சிந்திக்கிறோமா, இல்லை இனிதான் எனக்கு ஊழியமே இருக்குது, இனிதான் நான் எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னா அப்படி நினைக்கிறோமா, என்ன சிந்தை நமக்குள்ளே வருகிறது? நார்மலாக இருக்கையில் சிந்தையெல்லாம் சரியாக தான் இருக்கும். ஒரு இழப்பு, உயிரிழப்பு வந்த பிறகு, ஒரு நஷ்டம் வந்த பிறகு, ஒரு கஷ்டம் வந்த பிறகு, ஒரு வியாதி வந்த பிறகு தான் மனுஷனுக்கு எது மாறும், சிந்தனை வந்து மாறும். அங்கே தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல், அவருக்கு இருந்த சிந்தையைப் போல நமக்கு அந்த சிந்தை வேண்டும். அடுத்து அவர் தொடரும் பொழுது அவர் என்ன சிந்திக்கிறார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், 12 வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இப்போ முதல்ல ஒரு ஊழியத்துக்கு வந்த உடனே அவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் நஷ்டம்னு விட்டேன். எல்லாத்தையும் எப்படி விட்டேன்? நஷ்டம்னு விட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் நான் குப்பைன்னு என்றேன். நான் விட்டது வந்து குப்பையை தான் நான் விட்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கு ஒன்றும் அது பெரிய ஒரு நஷ்டமோ கஷ்டமோ ஒன்றும் கிடையாது. நான் விட்டது நல்லது, விட்டுட்டு வந்தது நல்லது என்று அவர் சொல்கிறார். அடுத்து அப்படியே தொடரும்போது அவர் சொல்கிறாரு, நான் இப்போ அடைந்தாயிற்று. இப்போ பாஸ்டர் பால் இங்கே முகவுரை சொல்லும்போது சொன்னார், எனக்கும் 40-50 ஆயிடுச்சு, நானும் எல்லாம் கற்றுக்கொண்டேன், இனி எனக்கு கற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள் என்று அவர் சொன்னார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாகிற வரைக்கும் நாம் கற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும். இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று. இப்போ பவுலினுடைய அனுபவம், பவுலினுடைய ஆவிக்குரிய நிலை, பவுல் தேவனோடு உறமாடினது, அவருக்கு கிடைத்த வெளிப்பாடுகள், இவைகளையெல்லாம் பார்க்கும்போது பவுலுக்கு இனி கற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே அவர் கற்றுக்கொண்டார் என்று தான் நான் நினைக்க தோன்றுகிறது. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று, அடைய வேண்டியதை நான் அடைஞ்சிட்டேன், பெற வேண்டியதை நான் பெற்றுக்கொண்டேன், நான் முற்றிலும் தேறிட்டேன் அவர் சொல்லலை. அதை அவர் நினைக்கல, அப்படி நினைக்கல என்று எண்ணாமல். அப்போ இன்னும் அவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் நான் தேர வேண்டும், நான் இன்னும் தேர்ச்சி அடையலை, இன்னும் நான் நிறைய தேர வேண்டியது நிறைய இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது, அறிய வேண்டியது நிறைய இருக்கிறது, படிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்று அவர் அந்த ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டவராகவும், இன்னும் நிறைய தெரிந்து கொள்வதற்கு தன் இருதயத்தில் இடம் கொடுக்கிறவராகவும் இருந்தார். படித்து கொண்டு இருக்கிறவர்கள் ஒரு PhD வந்த உடனே, PhD படிச்சிட்டோம், இனி இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபீல்டில் தான், ஒரு சப்ஜெக்டில் தான் நம்ம PhD வாங்கியிருக்கோம். இன்னும் உலகத்தில் எத்தனையோ சப்ஜெக்டு இருக்குது, எத்தனையோ ஃபீல்டு இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாத்துலேயும் நம்ம படித்து தேறியிருக்கோமானா இல்லை. அதனால தான் படிப்பில் டேஸ்ட் உள்ளவங்க என்ன செய்வாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு புத்தகத்தை வாசிக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க புத்தகத்தை எடுத்தால் படித்துக்கொண்டே இருப்பார்கள். இப்போ பாஸ்டர்மாவை எடுத்துட்டால், முன்னால் பேட்டையில் இருந்து 2 பஸ் மாறி தான் பாளையங்கோட்டைக்கு போகணும், பைபிள் காலேஜுக்கு போகணும். பஸ்ஸில் ஏறி உட்காந்து அந்த 2 பஸ் மாறி ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்குள்ளே ஒரு கையில் எடுத்த புஸ்தகத்தை வாசித்து முடிச்சுருவாங்க.
அந்த புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தை கட கட கடன வாசித்து முடிச்சுருவாங்க. இப்போமா அப்படி தான், காரில் போகும்போதே கூட ஒரு புத்தகத்தை எடுத்து அப்படியே வாசித்துருவாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ஹேபிட் உண்டு, படிக்கிற ஹேபிட் உண்டு. இது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, நம்ம இப்போ எம்ஏ படிச்சிட்டோம், எம்ஏ பிஎட் படித்தாச்சு, எம்டி படித்தாச்சு, எம்ஃபில் படித்தாச்சு, இனி என்னத்தை போட்டு படிக்க அப்படிங்கிற நினைப்பு இல்லை. அதுக்கப்புறம் அவங்க டாக்டரேட் பிஹெச்டி பண்ணுவதற்கு என்ட்ரன்ஸ்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த அட்மிஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டு க்ளோஸ் பண்ணதுனால இப்போ அவங்க சேரலை, இல்லைன்னா இப்போ டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க. படித்து கொண்டே இருக்க வேண்டுமே ஒழிய நான் அடைந்தாய்த்து முற்றிலும் தெரிந்தானேன் என்று எண்ணம் நமக்குள்ளே வர நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் இனி என்னத்தை தெரிந்து கொள்ள, இனி என்னத்தை கற்றுக்கொள்ள அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, நான் இப்போவும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. உலக அளவுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வந்து ஒரு கூட்டத்தில் உட்காரும்போது ஒரு போதகர் பல மணி நேரங்கள் உட்கார்ந்து ஒரு காரியத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணி பிரசங்கத்தை எடுத்து ஆவியானுடைய துணையோடு அவர் பேசும்போது அத்தனை மணி நேரம் செலவு பண்ணதை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் நமக்கு எல்லாமே கிடச்சிருது. இதையே திரும்ப நீங்கள் போய் உட்காந்து இன்றைக்கி நீங்கள் இதெல்லாத்தையும் ஒரு பிரசங்கம் ஆயத்தம் பண்ணணுன்னா ஏகப்பட்ட நேரம் செலவாகும். ஆனால் நம்ம கேட்கும்போது ஒருவர் படித்து மணிக்கணக்காக செலவழித்து எல்லாத்தையும் உருவாக்கின அத்தனையும் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் நேரத்தில் வந்து கொட்டிடுறாங்க. அது கருத்துள்ளவர்கள் அவ்வளோத்தையும் பேப்பரில் எழுதி அவர்கள் பிறகு போய் தியானம் பண்ணி அவ்வளோ விஷயத்தையும் அவங்க தெரிந்து கொள்கிறாங்க. தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய, வியாதியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்குது, மருந்துகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்குது, உணவுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்குது, நம்முடைய சுகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்குது, நம்ம ஊழியத்தை தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்குது, ஆத்மா ஆதாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள நிறைய இருக்கிறது, ஆத்மாக்களை நிலைநிறுத்துவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, சபை வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. எல்லாத்தையுமே நாம் தெரிந்து கொண்டோம் பெற்றுக்கொண்டோம் என்று நினைக்கக்கூடாது. இன்னும் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அடைந்தாயிற்று அப்படின்னா ஓட்ட நின்றோம், நான் தேறிட்டேன் அப்படின்னா ஓட்டத்தை நிறுத்திடுவோம், ஜபத்தை நிறுத்திடுவோம், பாடுறதை நிறுத்திடுவோம், துதிக்கிறத நிறுத்திடுவோம், கூட்டத்துக்கு வர்றதை நிறுத்திடுவோம். ஏன்னா நான் அடைந்தாயிற்று, நான் அடைய வேண்டியதெல்லாம் அடைந்து விட்டேன், பெற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொண்டேன். ஆனால் இப்போ அந்த எண்ணத்துக்கு நமக்குள்ள இடமே கிடையாது. ஏன் இடம் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ நான் அடைய வேண்டியது இன்னும் அடையவில்லை, நான் தேர வேண்டிய அளவுக்கு இன்னும் தேரவில்லை. 20 சரி, 20 முறை பைபிள் படித்து முடித்து விட்டார். ஆ அந்த மைக்கில் பேசுங்க, இப்படி முன்னால இந்த கந்தாகைய மந்திரி நம்மளுடைய மந்திரி எருசலேம் வந்து தொழுதுகிட்டு திரும்ப எத்தியோப்பியாவுக்கு போகும்போது பிலிப்பு எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டேன். பிலிப்பு எங்கே இருந்தார்? நான் பிலிப்பு ஆவியானவர் போய் ராத்திரி சேர்ந்து கொள்ள அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிலிப்பு எங்கே இருக்கார், எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டேன். பிலிப்பு அது என்ன சொன்னார், விதவைகளையும் திக்கட்டவளையும் விசாரிப்பு ஊழியத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், 20 மூலம் பயில் படிச்சிட்டிங்க, நல்லா படித்து பாருங்க, அவர் சமாரியாவிலேருந்து அப்போ தான் எருசலேமுக்கு வந்துருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். வந்தோடனே அங்கே ஆவியானு சொல்லுவார், அவன் இப்போ தான் போகிறான், நீ சமாரியாவிலேருந்து இங்கே வந்துட்டு, அவன் இங்கேருந்து அவன் ஊருக்கு போய்கிட்டு இருக்கான், போனவன் சேர்ந்து கொள், இயேசையா படிச்சுட்டு போய்கிட்டு இருக்கான், நீ போய் சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்கிறார் பாஸ்டர் படிங்க அப்படின்னு. அதெல்லாம் அக்யூட்டாக தெரிஞ்சுக்கலாம். 20 என்ன படிச்சிங்க, படிச்சுட்டேன் படி, இப்போ நீங்கள் சொன்ன இல்லை கிடையாது பாஸ்டர். ஒருவேளை ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருவர் 64 தடவை பைபிளை படித்து விட்டார் என்று. எத்தனை முறை? நான் அவர் அந்த சகோதரிகிட்ட கேட்டேன், அந்த பிரதர்கிட்ட போய் கேளுங்க, அவர் ஞானசானம் எடுத்துட்டாரான்னு கேளுங்க. எத்தனை முறை? அந்த சகோதரி சொன்னாங்க, இன்னும் நான் அவங்க எடுக்கலை. என்ன எடுக்கலை? ஞானசானம் எடு. அப்போ 60 தடவைக்கு மேலே பைபிளை படித்து என்ன பிரயோஜனம்? ஞானசானம் எடுக்கணுங்கிற ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வரல. அப்போ நீங்கள் பைபிளை இத்தனை தடவை படித்தேன், அத்தனை தடவை படித்தேன்னு கணக்கு சொல்கிறது அங்கே முக்கியம் கிடையாது. அதில் ஆவியானவர் உங்களுக்கு என்ன வெளிப்பாடு கொடுத்தாருங்கிறது தான் முக்கியம். வேதத்தை படிக்கும்போது சாதாரண புஸ்தகமாக படிக்கிறீங்களா,
அல்லது ஒரு கதை புஸ்தகமாக படிக்கிறீங்களா? தாவீதனுடைய வாழ்க்கையை, சவுலுடைய வாழ்க்கையை, அப்சலோமனுடைய வாழ்க்கையை, அம்னோனுடைய வாழ்க்கையை, ராஜாக்களுடைய வாழ்க்கையை, ஆகாப்பினுடைய வாழ்க்கையை, ஏசபேனுடைய வாழ்க்கையை, இதையெல்லாம் நீங்கள் கதையாக படிக்கிறீங்களா? அல்லது அவங்க வாழ்க்கையிலேருந்து நான் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று படிக்கிறோமா? படிக்கிறதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. எத்தனை முறை படித்தோம் என்றல்ல, எத்தனை வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் என்பது தான் முக்கியம். அல்லேலூயா. நேற்றுக்கு நான் எலியாமை எலிசாமி கொடுத்து சொல்லும்போது நான் சொன்னேன், இப்போ எலிசா வந்து 6 வருஷம் எலியா கூட இருக்கிறாரு. அந்த 6 வருஷமும் அவர் கைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எலிசாவினுடைய ஊழியத்தை பற்றி எந்த விளக்கமும் இல்லை. ஆனால் இப்போது எலியா எலிசா கிட்ட சொல்கிறாரு, நான் பெத்தேல் வரைக்கும் போகிறேன், நீ இங்கே இரு அப்படிங்கிறார். அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்டார், என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள விரும்புகிற காரியம் என்ன? அப்போ அவர் சொன்னார், உமக்குள்ளே இருக்கிற வல்லமை எனக்கு 2 மடங்கு வேணும். உடனே அவர் சொன்னார், நீ அரிதானதை கேட்டாய், நீ அரிதானதை கேட்டாய். ஆனால் ஒன்று, நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும். இப்போ இதுவரைக்கும் அந்த 6 வருஷம் காத்திருந்தது முக்கியமில்லை, இனி 6 மணி நேரமோ 6 நாளோ 60 நாளோ அது தெரியுது. இனிமேல் நீ எப்படி பின்தொடரப் போகிறாய், என்னோடு எப்படி இருக்கப் போகிறாய், என்னை நீ கடைசியில் காணப்போகிறாயா இல்லையா, இந்த கடைசி நிமிஷங்கள் தான் உனக்கு அதை தீர்மானிக்கும். அது 2 மடங்கு உனக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது இந்த கடைசி நிமிஷத்தில் நீ என்னை பின்பற்றுகிற விதத்தில் தான் இருக்கிறது என்று பதில் சொன்னார். உடனே ரொம்ப அலர்ட் ஆகிட்டார். யார்? எலிசா. நானும் உம்மோடு கூட வருகிறேன். எப்பா, நான் அங்கேருந்து இப்போ எரிகோவுக்கு போகிறேன், நானும் உம்மோடு கூட வருகிறேன், நான் உம்மை விட மாட்டேன். இப்போ எல்லாம் சொல்லாங்க, இன்றைக்கி வந்து தலைவரை எடுக்க போகிறார் தெரியுமா ஆண்டவரே, சும்மா இருங்க, அது எனக்கு தெரியும். மற்றவரெல்லாம் வாயை அடைச்சிட்டு அவன் தன் சிந்தனையில் வந்து வேறு விதமான காரியங்கள் உருவாவதற்கு அல்லது ஊடுருவதற்கு இடம் கொடுக்காமல் அவன் ஒரே நிலையில் ஃபோக்கஸ் பண்ணுறான், என் தலைவனோடு நான் போக வேண்டும். அவர் அங்கே வந்துட்டு சொல்கிறாரு, நான் யோர்தான் மட்டும் போகிறேன், நானும் கூட வருகிறேன். இப்போ யோர்தானில் வந்து நின்ன உடனே யோர்தான் அனுபவமே வந்து அங்கே பாலமெல்லாம் கிடையாது. 1 கிலோமீட்டருக்கு பாலம், 1/2 கிலோமீட்டருக்கு பாலம், தொங்கு பாலம், ஆடு பாலம், இரும்பு பாலம், ஒன்றும் கிடையாது. யோர்தானை கடக்கணும்னா எப்படி கடக்கணும்? 2 பிளந்து தான் கடக்கணும். இஸ்ரவேலர்கள் அப்படி தான் பிளந்தாங்க. இப்போ எலியாமும் அந்த அக்கறைக்கு படணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 2 பிளக்கணும். அன்றைக்கி பெரிய கூட்டத்துக்கு ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்தவர்கள் காலில் தண்ணி பட்ட உடனே என்ன செஞ்சது? 2 பிரிந்தது. அது அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு அந்த அற்புதம் நடந்துச்சு. சரி தான், இப்போ ஒத்த ஆளுக்கு கூட ஒருத்தர் நிற்கா, 2 யோர்தான் திறக்கப்படுமா? ஒரு கேள்வி. இப்போ வந்து 2 முன்னால் நின்றுட்டு இவன் சால்வையை எடுத்து முறுக்கிறான். இந்த சால்வை எதுக்கு முறுக்கிறான்? அந்த சால்வையை முறுக்கிறது தான் அவனுக்குள் இருந்த வைராக்கியம். நம்ம வைராக்கியத்தை, விசுவாசத்தை என்ன செய்யணும்? முறுக்கணும். அப்படி நம்ம எப்பொழுதுமே முறுக்கிட்டு இருக்கணும். இப்போ இவனுக்கு வந்து ஊழியமெல்லாம் செஞ்சு அபிஷேகமெல்லாம் பண்ணி அவன் ஆட்களை எல்லாத்தையும் நியமித்து எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இவனுக்கு பிறகு ஒரு ஆளை நியமிச்சாச்சு. இப்போ இவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னா விசுவாசம் கூடியிருக்கு. ஏன்னா இவன் சால்வை எடுத்து என்ன செய்கிறான்? முறுக்கிறான். முறுக்கிக்கிட்டு ஓங்கி அடிக்கிறான். 2 திறந்தது. 2 இக்கரைப்பட்டார்கள். அக்கறைப்பட்ட உடனேயே ஒரு பெரிய சுழல் காற்று அடிக்குது, இவனையும் அவனையும் பிரிக்குது. ஆனால் அவனுடைய பார்வை யார் மேலே இருக்குது? எலியா மேலே இருக்குது. ஏன்னா அந்த பார்வை தவறிச்சு அப்படின்னா வரவேண்டிய மரம் வர்றது. அவன் அப்படியே பார்க்குறான். அவன் சிந்தனையெல்லாம், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தால் உனக்கு அந்த வரம் கிடைக்கும். அந்த ஸ்டார்ட் தான் அவனுக்குள்ளே இருக்குது. நான் பார்க்கணும், நான் பார்க்கணும், நான் பார்க்கணும். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் அவரை பார்க்க வேண்டும். இந்த ஒரே சிந்தனை தான் அவருக்கு இருக்கிறது. ஸோ இப்போ அதையே அவர் பார்த்து கொண்டே வருகிறார். சுழல் காற்றில் 2 அந்த காற்று பிரிக்கிறது. பிரித்தாலையும் உடனே சொன்ன ஆண்டவரே என்ன, என் ஆண்டவனே, என் எஜமானேன்னு கத்துறான். அப்படி கத்தி பார்க்கும்போது அவர் மேலே அக்கனி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை அவன் பார்க்கிறான். பார்த்த உடனே இந்த சுழல் காற்றுக்கு நடுவில் மேலிருந்து கீழே என்ன விழுகுது? சால்வை விழுகுது. ஏற்கனவே ஒரு முறை விழுந்த சால்வை, இப்போ இது 2 விழப்போகுது. இப்போ இவ்வளோ பெரிய காற்றுல இந்த சால்வை வந்து எந்த பக்கம் போய் விழப்போகுது? யார் மேலே போய் விழப்போகுது? அடுத்த கேள்வி. ஆனால் அவன் அதையே பார்த்து கொண்டிருக்கும்போது அவ்வளவு சுழல் காற்றில் அந்த சால்வை மட்டும் எங்கேயும் அங்கேயும் அலக்கழிக்கப்படாமல் அந்த சால்வை நேராக வந்து யார் மேலே விழுந்தது? எலிசாவின் மேலே விழுந்தது. அதுக்கு காரணம் அவனுடைய எண்ணங்கள் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தன. இது முடியாது,
இவர் சுழல் காட்டில் மேலே போயிட்டாரு, இதை பார்க்க முடியுமா? எத்தனை முறை நமக்கு இதை மாதிரி வாழ்க்கையில் சுழல் காட்டு அடித்து சோர்ந்து அப்படி உட்காந்துருக்கையில், இனி நான் இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா, இனி முன்னால் இருந்த மாதிரியெல்லாம் என்னால் நடக்க முடியுமா, எனக்கு பலன் இருக்கிறதா என்று பலவிதமான கேள்விகள்லேயே சுழல் காட்டு மாதிரி உங்களை சுற்றி சுற்றி அடிக்கும். அந்த இடத்துல தான் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உங்களை திடப்படுத்தி கொண்டு உங்கள் சிந்தனையை நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கணும். அல்லேலூயா, ஆமென். அப்போ என்ன நினைக்கணும், சிஸ்டர் உங்களால் அது முடியுமா, நானும் அதான் யோசிக்கிறேன், எனக்கு அது முடியுமான்னு தெரியல அப்படி சொன்னால் போச்சு. அப்போ என்ன சொல்லணும், என்னால் முடியும். ஒரு இடத்துல திடீர்னு பாஸ்டர் வந்து பிரெயின் டியூமர் வந்து இறந்துட்டார். அவருடைய மனைவியை வந்து ஒரு பாட்டு படிக்கிறதுக்கு கூட அவர் முன்னால் நின்று பழக்கலை. அப்படி ஒரு பாட்டு படிக்க கூட பழக்காமல் இருந்து திடீரென்று பிரெயின் டியூமர் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி இறந்து போனார். அப்படி இறந்து போன போது அவருடைய சகோதரன் வந்து சென்னையிலேருந்து வந்து அந்த சபையை நடத்திக்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு ஆத்மாவாக விலகி போயிடுச்சு. அவர் சபை நடத்தின அந்த விதம் மரித்து போனார். அடக்கம் பண்ணியாச்சு. துக்க நிவர்த்தி கூட்டத்திற்கு என்னை அழைத்தார்கள். என்ன அந்த குடும்பத்துக்கு நான் தான் ஆவிக்குரிய தகப்பேன். அப்போ நான் போய் அந்த துக்க நிவர்த்தி கூட்டம் நடத்தும்போது எனக்குள்ளே ஒரு எண்ணத்தை கத்தை ஸ்ட்ராங்காக கொடுக்குறாரு, இன்றைக்கு இந்த சகோதரியை எல்லாருக்கும் முன்னால் நீ போதகராக நியமி இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு ஏவுதலை கொடுக்குற. நான் அப்படியே தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் விரும்புவாங்க, அந்த சகோதரி விரும்புவாங்களா, என்ன ஏது விசுவாசிகள் வரும், எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. ஒன்றே ஒன்று, கத்தர் ஏவுகிறார். பிரசங்கம் பண்ணி முடித்தேன். சிஸ்டர் ரூத்துங்க வாங்க அப்படின்னு அவங்க வந்தாங்க. முழங்கால் போடுங்கன்னு மேடையில் முழங்கால் போட்டாங்க. சொன்னாங்க, ஐயா நான் முன்னால் என்ன பாட்டு கூட பாடலை அப்படின்னாங்க மெதுவாக. நான் சொன்னேன், கத்தர் உங்களை இந்த சபைக்கு ஊழியக்காரியாக நியமிக்கிறார். அவங்க சொன்னதே நான் காதில் வாங்கலை. தலையில் வச்சு அஞ்சாறு பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க, எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி தலையில் வச்சு ஜெபம் பண்ணேன். இந்த சபைக்கு நீ இவர்கள் தான் போது. அவங்க சகோதரர் அங்கே இருக்கிறாங்க, மாமியார் அங்கே இருக்கிறாங்க, உறவினர்கள் அங்கே இருக்கிறாங்க. நான் இதை சொன்ன அவங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, தொடர்ந்து அவருடைய மூத்த சகோதரனே மெட்ராஸ்லேருந்து வந்து வந்து இந்த சபையை நடத்துவார்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் கையில் சபையை கொடுத்தா, பத்து பேரோட கொடுத்தா, ஒன்று பதினொன்று ஆக்கணும், இல்லை ஒம்பதாக்காமலாவது இருக்கணும். இப்போ எல்லாம் முக்கியமான ஆட்கள்லாம் சபையை விட்டு போயிட்டாங்க, இனி விட்டு அந்த பதினஞ்சு பேரும் போயிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஊர்ஜிதமாயிடுச்சு. நான் உடனே சொன்னேன், நீங்கள் தான் இனி இந்த சபையை நடத்த வேண்டும். ஜெபம் பண்ணி போங்க எந்திரிச்சவங்க. மாமியார் கோவித்து கொண்டார்கள், சகோதரர்கள் கோவித்து கொண்டார்கள், பிள்ளைகள் கோவித்து கொண்டார்கள், எல்லாருமே சாப்பிடாமல் எழுப்பி போயிட்டாங்க. அதை பற்றியே கவலைப்பட வேண்டாம். இனி நடக்க போகிறது நல்லதாக, இப்போ வரைக்கும் அந்த சபையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச உடனே அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஐயா நான் எப்படி நடத்துவேன். நான் சொன்ன அந்த சகோதரி ஏற்கனவே சபை நடத்திக்கிட்டு இருக்காங்களா, அவங்கள உதாரணம் காட்டி எந்த நிலைமையில் அவங்க சபையை நடத்தி இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டேன். பதிலே பேசலை. சரி நான் நடத்துகிறேன்னு போய் இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமே அல்லேலூயா. நம்ம செயல்களுக்கு ரொம்ப முக்கியம் எது, சிந்தனை, எண்ணம். எண்ணங்கள் மாறுபடுமானால், எண்ணங்கள் விகற்பமாய் மாறுமானால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியவே முடியாது. ஆகவே நம்முடைய பவுல் சொன்னது போல், இன்னும் நான் வளரணும், இன்னும் நான் தேரணும், இனி எவ்வளவு காலம் தேர முடியுமோ அவ்வளவு நான் தேரணும் என்று சொல்லி நினைத்தால் தேறிக்கொண்டே நாம் இருக்கலாம். அதை ஆசையாய் தொடர வேண்டும். இந்த ஊழியத்தின் ஓட்டத்தை எப்படி தொடரணும், ஆசையாக தொடரணும். பிரதிகூலங்களுக்கு நடுவில், இயலாமைக்கு நடுவில், இழப்புகளுக்கு நடுவில் எப்படி தொடரணும், ஆசையாய் தொடர வேண்டும். முன்னால் இருந்ததை விட இன்னும் அதிகமாக. கீழே சொல்கிறார் பாருங்கள், சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எங்கள் வீட்டையா இறந்து போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு, நான் என்ன செய்ய, இறந்து போயிட்டாரு, நான் என்ன செய்யணும், அதை நினைத்து கொண்டிருக்க முடியுமா, சொல்லுங்க சொல்லுங்க, நினைத்து கொண்டிருக்க முடிய. கடந்து போக பழகணும். முடிந்தது முடிந்தது, அடுத்து என்னது, அடுத்து என்னை கொண்டு கத்தர் என்ன செய்ய போகிறார். ஏன்னா ஒரு கணவன் மனைவியர் ரெண்டு பேரும் சேர்த்து தான் கத்தர் அழைத்திருக்கிறார். ஒருவர் கடந்து போகும்போது அந்த பாரத்தையும் அந்த கிருபையும் அந்த அபிஷேகத்தையும் அடுத்து யார் மேலே கொடுக்குறாரு, கூட இருக்கிறவங்க மேலே கத்தர் கொடுக்குறாரு. ஆமாம், அந்த தானா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிருபை அந்த அபிஷேகம் யார் மேலே வந்துடும், கணவன் இறந்தால் மனைவி மேலே, மனைவி இறந்தால் கணவன் மேலே அந்த அபிஷேகம் அவங்க மேலே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேரி அவுட் படி போயிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. ஸோ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இனி என்ன நடக்கப்போது அதான் நான் நாடுகிறேன். ஆமேன். இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி
தொடருகிறேன். இதுதான் பவுலுடைய எண்ணமாக இருந்தது. இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். அப்போ முதல்ல அவர் என்ன சொன்னார், நான் விட்டதெல்லாம் எனது நஷ்டம். விட்டதெல்லாம் என்னது? நம்பர் ஒன், விட்டதெல்லாம் என்னது? நஷ்டம். ரெண்டாவது, நான் விட்டது என்னது? குப்பை. திரும்பி அதை எடுக்கிறதுக்கு அது லாய் கிடையாது. சரி, அடுத்து நான் வந்து இப்போ விட்டுட்டேன், வந்துட்டேன், போய்கிட்டு இருக்கேன், நான் அடைந்தாயிற்று. இல்லை, தேறிட்டேன் சொல்ல முடியாது. ஆனால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி எப்படி தொடர்கிறேன்? ஆசையாய் நான் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ பிடித்துக்கொண்டேன் என்று எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக எதை நோக்கி தொடர்கிறேன்? லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று அந்த சிந்தை தான் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேறினவர்களின் சிந்தை. என்ன சிந்தை? தேறினவர்களின் சிந்தை. தேறிக்கொண்டிருக்கிறவர்கள், தேர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறவர்கள் சிந்திக்கிறது இதுதான், நான் அடைந்தாயிற்று என்று எண்ண மாட்டேன், ஆனால் நான் தேறினவனானேன் என்று எண்ண மாட்டேன், ஆனால் எதுக்கு நான் பிடிக்கப்பட்டேனோ அதை, அந்த லக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று எண்ணுவதுதான் யாருடைய சிந்தனை? தேறினவர்களின் சிந்தனை. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறைய சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, ஞானசம் எடுத்தவங்களுக்கு, அபிஷேகம் பெற்றவங்களுக்கு, வேறுபட்டவங்களுக்கு, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்களுக்கு இந்த சிந்தையை தவிர வேறொரு சிந்தை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இது தப்பு என்று ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. நீ சிந்திக்கிறது சரியில்லை, உன்னுடைய சிந்தனை தவறு, நீ எனக்கு ஏற்றவாறு சிந்திக்கவில்லை, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று பேதுருவுக்குள் இருந்த சிந்தனையை அடையாளம் கண்டுபிடித்து உடனே அவனை அதட்டினார். அப்பாலே ஓ சாத்தானே, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவில்லை என்று கடிந்து கொண்டார். பாருங்க, அதை போல நீங்க அடையாளம் கண்டுகொண்டு அதை விரட்டுறதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாடை கொடுக்கணும். இல்லையா? எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, உங்களால முடியாது, நீங்க எப்படி நடத்துவீங்க, அதையெல்லாம் நம்ம உள்வாங்க கூடாது, அதெல்லாம் தூர விட்டுட்டு ஜெபத்தில் உட்கார்ந்துடணும். ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை நீ செய்யும் ஐயா. என்னை எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்குள்ளே இருக்கிற நீர் பெரியவ, என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க, அந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுங்க, உங்கள் கரத்தில் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கையில் ஒப்புக் கொடுத்து விட்டு ஓடிக்கொண்டே இருப்பீர்களானால் உங்களை கத்தர் எடுத்து பயன்படுத்துவா. அல்லேலூயா, ஆமென். என்னால் முடியாது என்று நீ ஒரு காலத்தில் நினைத்தோம், இப்போ உங்களால் முடியும் என்று கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். அல்லேலூயா. ஒரு வியாதியஸ்தர் வருவாங்க, வந்து எம்மா ஜோமனுங்கன்னு சொல்லும்போது, ஜெபிக்கும்போது அங்கே கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக ஒரு வல்லமையான கிரியை அங்கே நடப்பிக்கும். அந்த வல்லமையான கிரியை நடப்பிக்கும் போது தான் விசுவாசம் நமக்குள்ள வளரும். ஆகா, என்னை கொண்டு கர்த்தர் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாரே. அல்லேலூயா. அப்போ என்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கணவன் இறந்ததுனாலேயோ, மனைவி இறந்ததுனாலேயோ, பிள்ளைகள் இறந்ததுனாலே யாரும் விலக போறதில்லை. ஆண்டவர் விலக மாட்டார். அது நமக்கு வந்து ஒரு பீரியட் ஆஃப் செப்பரேஷன், ஒரு பிரிக்கிற ஒரு காலம், உடைக்கிற ஒரு காலம், கண்ணீர் விடுகிற ஒரு காலம், அழுகிற ஒரு காலம், நொறுங்குகிற ஒரு காலம். நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. அழுதோம், நொறுங்கினோம், புரண்டோம், அதோடு அதை நிறுத்திட்டு அடுத்து கத்தர் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்று எதிர்பார்க்க துவங்கிவிட வேண்டும். சிந்தனை மாறிவிட வேண்டும். அல்லேலூயா. ஒரே சிந்தனையில் இருந்து கொண்டு என்ன நடக்க போதோ, என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது. உன்னை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னை அந்த இடத்துல கொண்டு வந்தவர் அந்த காரியத்தை அவர் சாதிக்காமல் விட மாட்டார். அதை ஆணித்தரமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் வேறே சிந்தனை உடையவர்களாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நமக்குள்ள வேற சிந்தனை வரவே கூடாது, ஒரே சிந்தனையாகத்தான் இருக்கணும். அதாவது எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் என்ன என்ன இருக்கணும்? ஒரே சிந்தனை தான் இருக்கணும். அந்த ஒரே சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம். சிந்தனைகள் நாம் சிதறடி சிந்தனைகளை சிதறடிக்கப்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அப்போ சிந்தனையில் சிதறடிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்வது? சிந்தனை சிதறடிக்கப்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து மனதின் வல்லமை, த பவர் ஆஃப் த மைண்ட். நமக்கு மனசில் இருக்கிற அந்த மனதின் வல்லமை, எண்ணத்தின் வல்லமை இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது செதறதுக்கு, நொறுங்கிறதுக்கு, அது அழிகிறதுக்கு, அது அல்லது அது ஃபேடாகி போகிறதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. மனதின் வல்லமை, அந்த மனதின் வல்லமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டோடு நமக்கு இருக்கணும். அதுக்கடுத்து நமக்குள்ள உருவாகுகிற சிந்தனைகள் இருக்கு பாருங்க, அந்த சிந்தனை எப்படி இருக்குன்னா பவர்ஃபுல்லாக இருக்கணும். சிந்தனை வந்து வல்லமை நிறைந்ததாக இருக்கணும், மனசும் வல்லமை நிறைந்ததாக இருக்கணும். வல்லமை நிறைந்த மனது, வல்லமை நிறைந்த சிந்தனை,
அது பலவீனப்பட்டது அல்ல, அது பலவீனத்துக்குரியது அல்ல, அது பலன் இழந்தது அல்ல, அது பலனுள்ள ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ மனதின் வல்லமை, சிந்தையின் வல்லமை. மனசு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதோடு மட்டும் இல்லை, அந்த மனசில் எழும்புகிற சிந்தனைகள் இருக்குல்ல, அந்த சிந்தனை எப்படி இருக்கணும்? இப்போ பாருங்கள், வெளியில் பயங்கர வெயில் அடிக்கு. இந்த வெயில் வெளியில் ஸ்ட்ராங்காக அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் உட்காந்து வசனத்தை கேட்கணும்னா, வெயிலை பொருட்படுத்தாமல் மனம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து மனசுக்குள்ளே இந்த சிந்தனை வல்லமையாய் பேசப்படுகிற விஷயங்கள் இருக்குமானால் வெளியில் இருக்கிறத நம்ம பொருட்டாக நினைக்க மாட்டோம். நமக்குள்ளே இருக்கிற இந்த வார்த்தை நம்மை கட்டுகிறது, நம்மை எழுப்புகிறது, நம் பலவீனத்தை விட்டு நம்மை எழுப்புகிறது, அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாம் போக வேண்டும் என்று ஸ்ட்ராங்காக அழுத்தம் திருத்தமாக வல்லமையாக நம்மை யோசிக்க வைக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த எண்ணங்களின் முக்கியத்துவம் என்ன? அடுத்தது எண்ணங்களின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தாட்ஸ். நம்ம எண்ணுகிறோமே, சிந்திக்கிறோமே, இந்த சிந்தனையினுடைய, எண்ணங்களினுடைய முக்கியத்துவம் என்ன? ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது எண்ணங்கள் அல்லது நம்முடைய சிந்தை தான் நம்முடைய வாழ்க்கையும், நம்ம வாழ்க்கையும் அன்றாட நம்முடைய செயல்களையும் அடக்கி ஆள்வது எது? எண்ணம். உங்களுக்குள் இருக்கிற எண்ணம், எனக்குள் இருக்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் தான் ஒரு மனுஷனை அன்றாடக வாழ்க்கையில் அவனை நடத்தி கொண்டு போகிறது. நீ உங்கள் நினைவு சரியில்லை அப்படின்னா, இப்போ எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தலைவலி இல்லாவிட்டாலும் சிந்தனையில் வந்த தலைவலி உண்மையாகவே தலைவலியாய் மாறி செயல்படாமல் உட்கார வச்சிடும். உண்மையிலேயே ஆமாம், உட்கார வச்சிடும். கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்படி நீங்கள் சும்மா நினச்சா கூட உங்கள் சிந்தனையில் பலவீனம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்க்கையிலையும் பலவீனம் ஏற்பட்டுரும். ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம, நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், எனக்கு கத்தர் பலம் தந்திருக்கிறாரு, என்னால் அதை முடியும், என் கத்தருடைய துணையினால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், உங்கள் சிந்தனை விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக உங்களை கொண்டு வந்து நிறுத்திருச்சுன்னா, நீங்கள் தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் வல்லவர்களாக ஓடுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆகவே எண்ணங்கள் சரியாக இருக்கணும், ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையை அடக்கி ஆளுது. எண்ணங்கள் சரியில்லை அப்படின்னா நம்ம பலவீனம்னா நம்மளை பலவீனப்படுத்திடும். நான் ஸ்ட்ராங் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கிறோம், அல்லது நம்ம வந்து சரியில்லைன்னா சரியில்லாமல் போயிடும். இல்லை, நான் சரியாக இருக்க வேண்டும், என் கர்த்தருடைய கிருபையினால் நான் சரியாக இருப்பேன், என் பாதைகளை நான் ஓடுவேன், என் ஓட்டத்தை ஓடி நான் முடிப்பேன் என்று பவுல் சொன்னது போல, என் சந்தோஷமாக என் ஓட்டத்தை முடிக்கவும், இது முதற்கொண்ட அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளவும், நான் என்ன செய்கிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் ஓடினார் பாருங்கள். அது காரணம் அவருக்குள் இருந்த சிந்தை, அவருக்குள் இருந்த எண்ணம் அவரை ஓட வைத்தது. ஆகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் எண்ணங்களும் சிந்தையும் தான் உங்களை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கும். பலவீனமாக நினைக்காதீங்க, எதிர்மறையாக நினைக்காதீங்க, முடியாதுன்னு நினைக்காதீங்க. அதுக்கு கர்த்தர் வாக்குத்த தந்திருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், முடிவு பரியந்த உன்னை நடத்துவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் நமக்கு சொன்னதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவைகளை வைத்து நம்முடைய சிந்தனையை ஸ்ட்ராங்காக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள் உருவாவது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள இந்த எண்ணங்களை வந்து எப்படி ஆண்டவர் வந்து உருவாக இடம் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த ஒரு காரியத்தை நாம் இப்போ சிந்திக்கலாம். அதாவது எண்ணங்கள் உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அது வேறு எங்கேயும் உருவாகாது. அது எங்கே உருவாகும் அப்படின்னா, இருதயத்தில் தான் வந்து உருவாகும். நம்ம மைண்டில் தான் எண்ணங்கள் உதிக்கும். இந்த எண்ணங்களையும் செயல்களையும் உதிக்க வைக்கிறவர் ஆவியானவராக இருக்க வேண்டும். பிலிப்பியில் சொல்லியிருக்கல்ல, எண்ணங்களையும் செயல்களையும் விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவர் யார்? கர்த்தர். எண்ணங்கள், விருப்பங்கள், செயல்கள் எல்லாத்தையும் உண்டாக்குகிறவர் கர்த்தர். அப்போ எண்ணங்கள் உருவாவது நமது இருதயத்தில் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5:8 சொல்லியிருக்கு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கிய, சுத்தமுள்ளவர்களுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? அசுத்தமாகவே இருக்கும். ஆகவே பிலிப்பியர் 4:8 என்ன சிந்திக்கணும்னு சொல்கிறார். இங்கே சிந்திக்க வேண்டியவைகள் என்ன அப்படின்னா, பவுல் சொல்கிறாரு, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் இவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் இவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ ஒரு ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய விசுவாசி, ஆவிக்குரிய ஊழியன் சிந்திக்க வேண்டியது என்னது?
உண்மையை பற்றி சிந்திக்கணும். உண்மை என்பது என்னது? சத்தியம். சத்தியம்னா யாரு? இயேசு கிறிஸ்து. உண்மை டேஸ் சத்தியம் டேஸ் என்னது? இயேசு கிறிஸ்து. அப்போ எப்போ பார்த்தாலும் நாம் யாரை யோசிக்கணும்? இயேசுவை யோசிக்கணும். அவர் கூறின வார்த்தைகள் தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னாரே, அந்த இயேசுவையும் இயேசு சொன்ன வார்த்தைகளையும் நாம் நினைத்து கொண்டே இருக்கணும், சிந்தித்து கொண்டே இருக்கணும். வேறு யார் வார்த்தையும் நம்ம போட்டு அதில் மண்டையை போட்டு குழப்பக்கூடாது. ஒரே வார்த்தை. யாருடைய வார்த்தை? இயேசுவின் வார்த்தை. அந்த இயேசுவின் வார்த்தையே நாம் சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். உண்மையுள்ளவைகள் எவைகளோ, அடுத்தது ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. அப்போ இயேசு கிறிஸ்துவை சிந்திக்கணும்னு நினைக்கிறவங்க உள்ளத்தில் என்ன இருக்கணும்? ஒழுக்கம் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். அப்போ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அது நம்முடைய மாரல் லைஃப், அன்றாடக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள். அப்போ அந்த ஒழுக்க நெறிகளை என்ன செய்யணும்? ஊழியக்காரங்களாகிய நாம் ரொம்ப 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 சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒழுக்க நெறிகள். இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளம் என்னென்னா, ஒழுக்கம் கெட்டுப்போகும், பாவங்கள் பெருகும். என்ன பாவம் பெருகும்? செக்ஷுவல் சின்ஸ் வில் இன்க்ரீஸ் இம்மென்ஸ்லி. அதாவது பாலின பாவங்கள், செக்ஸ் பாவங்கள் இந்த கடைசி காலத்தில் அதிகரிக்கும். அதனால தான் இது நோவாவின் காலத்துக்கு ஒத்த ஒரு காலம்னு சொல்லியிருக்கு. இந்த ஒழுக்கக்குறைவான ஒழுக்கக்கேடான காரியங்கள் அதிகமாக இருக்கும். இவைகளுக்கு நடுவில் நம்ம எதை சிந்திக்கணும்? ஒழுக்கத்தை சிந்திக்கணும். ஒழுக்கம் உள்ளவைகள் இவைகளும், எதெல்லாம் ஒழுங்காக இருக்குது, எதெல்லாம் ஒழுக்கமாக இருக்குது, அதை மட்டும் சிந்திக்கணும். ஒழுக்கம் இல்லாததை நம்ம சிந்திக்கக்கூடாது. ஒழுக்கத்துக்கு மாறானதை சிந்திக்கக்கூடாது. அடுத்து நீதி உள்ளவைகள் எவைகளோ. இந்த கடைசி காலத்தில் என் நீதிமன்றங்களிலே என்ன இருக்காது? நீதி இருக்காது. அரசாங்கத்தில் நீதி இருக்காது. ஆளுகிறவர்களுக்குள்ளே நீதி இருக்காது. இப்போ எல்லாமே நீதி கெட்டு போய் நம்ம மட்டும் என்ன பெருசாக நம்ம நீதியாக வாழ்ந்துட போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் நோவா வந்து தான் இருந்த அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். ஆமாம், கை ஓங்குதோ இல்லையோ அவர் ஓங்கி நின்னாரு. யாருக்கு நடுவில்? சீர்கட்டு போனவர்கள், ஒழுக்கமற்றவர்கள், தவறு செய்தவர்கள், நினைவிலேயே பாவமுடையவர்களாய் காணப்பட்ட ஜனத்துக்கு நடுவில் தான் யார் இருந்தது? நோவா இருந்தான். அவன் யாரையும் குறவு சொல்லவில்லை. அவங்க அப்படி இருக்காங்க, மேல் வீட்டுக்காரங்க அப்படி இருக்காங்க, கீழ் வீட்டுக்காரங்க அப்படி இருக்காங்க, அடுத்த அப்படி இருக்காங்க, அந்த ஊழியக்காரன் அப்படி இருக்காங்க, இவன் எப்படி இருக்காங்க, எதை பற்றியுமே நோவா பேசலை. அவனுக்கு காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் அந்த பேழையை உண்டு பண்ணுவதிலேயே அவன் கவனமாக இருந்தான். கத்தருடைய பிள்ளைகளை, சபையை கட்டுறதுலேயே கவனத்தை செலுத்துங்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறதில் கவனத்தை செலுத்துங்க. வேறு எந்த யார் கூடயும் சேர்ந்து நம்ம கும்மாள் அடிக்கவோ கூத்தடிக்கவோ பேசவோ வைக்கவோ அதை பற்றி கேட்கவோ இதை பற்றி கேட்கவோ நமக்கு தேவையில்லை. ஒரே ஃபோக்கஸ் தான். நோவா வந்து சோர்ந்து போகாமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அவன் வேறு எதுலேயும் கவனம் செலுத்தலை. அவன் கவனம் செலுத்துறது ஒன்றே ஒன்று, வேலையை கட்ட வேண்டும். அல்லேலூயா. வேலையை கட்டுறதுக்குரிய சாதகம் அவங்கள்ட்ட அந்த நாளில் ஒன்றுமே கிடையாது. ஒரு சொட்டு மழை விழலை, வெயில் கடுமையாக அடிக்குது, வேலையை உண்டு பண்ணி மழை வருங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை. 120 வருஷத்தில் ஒரு தடவை தான் கத்தர் பேசினார், திரும்ப பேசலை. நம்ம இடையில 2-3 தடவை பேசலைன்னா சுவர்ந்து போய் உட்காந்துருவோம். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு தடவை பேசினார். அந்த ஒரு தடவை பேசினதே போதும். 120 வருடம் ஸ்ட்ராங்காக அவன் ஃபெய்த்தில் இருந்து எந்த காரியத்துக்கு அவன் இடம் கொடுக்காதபடிக்கு என்ன செய்தான்? அவன் நீதியான காரியங்களை செய்து போய்கொண்டே இருந்தான். கற்புள்ளவைகள் அவைகளோ, அந்த கற்பானது தான் ஆணும் பெண்ணும், கற்பத்தான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறாரு. ஆகவே கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ. யார் மேலே அன்பு கூறணும்? தேவன் மேலே அன்பு கூறணும். ஆரம்பத்தில் அன்பு கூறும், வர வர வந்து பிள்ளைகள் மேலே, பெண்ஜாதி மேலே, உறவினர் மேலே அன்பு போயிடும். ஆனால் அன்பு வர வர தேவன் மேலே கூடிக்கிட்டே இருக்கணும். மற்ற அன்பெல்லாம் விட அந்த அன்பு தான் அதிகமாக இருக்கணும். அதை சிந்திக்கணும். அன்புள்ளவை இளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவை இளவைகளோ, நான் இதெல்லாம் செய்தேன் அப்படின்னா எனக்கு இந்த செய்த காரியங்கள்லாம் இருக்குதே, இந்த காரியங்களினால் எனக்கு ஒரு நற்கீர்த்தி கிடைக்கும், ஒரு சாட்சி. கீர்த்திங்கிறது என்னது? சாட்சியின் ஜீவியம். 4 பேர் நம்ம பற்றி சாட்சி கொடுப்பாங்க, ஆண்டவரை பற்றி சாட்சி கொடுப்பாங்க. அப்போ நற்கீர்த்தி உள்ளவை இளவைகளோ, புண்ணியம் எதுவோ. அப்போ புண்ணியம் எது? அதை சிந்திக்கணும். அந்த புண்ணியமான காரியங்களை செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதான் உங்கள் நற்கரிகளினாலே பிதாவை நீங்கள் என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்கள். அப்போ புண்ணியம் எதுவோ, அதுக்கடுத்து என்னது? புகழ் எதுவோ. நம்ம புண்ணியம் செய்தோம், நற்கரியை செய்தோம், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன, சபையினுடைய இன்னொரு பகுதி என்னென்னா, சில நற்கரிகளை செய்து கொண்டே இருக்கணும். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காமல் என்ன செய்யணும்? சில நற்கரிகளை செய்யணும். இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் யார் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வழி இல்லையா, கொஞ்சம் உதவி செய்யுங்க, ஒரு பெட்டி எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுத்துருவோம்.
ஒரு குளிக்க வண்டி கொடுங்க தோண்டிடணும், இல்லை நீங்களே எடுத்துக்கொண்டு அடக்க மாட்டிருங்க, விசுவாசிகள்கிட்ட சொல்லி நீங்களே ஒரு வேனை பிடிச்சி பெட்டி எடுத்து எல்லாம் போட்டு அடக்க மாட்டிட்டு வந்துடுங்க. அது என்னது? ஒரு நற்கிரியை. ஏன்னா சபையில் இருக்கிற எல்லாருக்குமே அடக்க செலவு ஒரு சபை தான் பண்ணிக்கிட்டே இருக்கும், இது வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்குது, அங்கே தான் பண்ணுவோம். அப்போ மற்றவங்களுக்கும் எது தேவையோ அதை என்ன இல்லைன்னு வந்து கேட்காங்களோ அதை நம்ம கொடுத்தா தான் நம்ம வெளிச்சம் அங்கே பிரகாசிக்கும். வெறும் பிரசங்கம் பிரகாசிக்காது. இல்லாதவர்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? எதையாகிலும் ஒன்றை கொடுத்து அதுதான் அந்த நற்கீர்த்தி. அப்புறம் புண்ணியம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்முடைய தலைமுறைக்கு புண்ணியமாக வந்து சேரணும்னா நம்ம எதையாகிலும் ஒன்றை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்கு புகழானது. அந்த புகழ் இதை எவை இவைகளையே நீங்கள் என்ன செய்ங்க? சிந்தித்து கொண்டிருங்கள். நமக்கு வேறு சிந்தனை இல்லை, இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளையே நீங்கள் செய்யுங்கள். இப்போ நம்ம வந்து ஊழியக்காரர்கள், நம்ம எல்லாரும் நம்மக்கிட்ட நம்ம விசுவாசிகள் என்னத்தை காண்கிறாங்க, அவங்க என்னத்தை கேட்குறாங்க, என்னத்தை கற்றாங்க, என்னத்தை நம்ம அவங்ககிட்ட நம்மகிட்ட இருந்தவங்க பெற்றாங்க, அதையே தான் அவங்களையும் செய்ய வைக்கணும். அப்போ நம்ம சரியானதை செய்தால் அவர்களும் அதை செய்ய உடன்படுவார்கள். சமாதானம், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தை இருக்க வேண்டும் என்றும் எதை நாம் சிந்திக்க வேண்டும் என்றும் எதை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அதை தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இதை தவிர உனக்கு வேறு ஒரு சிந்தனை வேண்டவே வேண்டாம். அதுக்கடுத்து அவர் சொல்கிறார் பாருங்க, இந்த சிந்தனைகள் ஒரு மனிதனை உருவாக்கவும் முடியும், உருக்குலைக்கவும் முடியும். சிந்தனை வந்து ஒரு மனுஷனை உருவாக்கவும் முடியும். நீங்கள் நல்ல சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் நல்லதையே பேசுவீங்க, கெட்ட சிந்தனை இருந்தால் கெட்டதையே நம்ம பேசுவோம். இப்போ நல்ல சிந்தனையே நீங்கள் யோசித்து நல்ல சிந்தனையே பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் நல்லவர்களாக ஆட்டோமேட்டிக்காக உருவாகிடுவீங்க. கெட்டதையே பேசிக்கிட்டு கெட்டதையே சிந்திச்சுக்கிட்டு முதல்ல கெட்டதை சிந்தித்தா தான் கெட்டதை பேசுவோம். அப்போ சிந்தனைகள் ஒரு மனிதனை உருவாக்கவும் முடியும், அவனை உருவளிக்கவும் முடியும். அடுத்து சிந்தனைக்கு அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை உண்டு. ஆகவே தான் நம்முடைய சிந்தனைகள் நல்லதாகவும் சிறப்பானதாகவும் தெய்வீகமானதாகவும் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லி இருக்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம். எதுக்காக நீ இதை சிந்தின்னு சொல்கிறார் அப்படின்னா, இந்த சிந்தனை தான் ஒன்று உருவாக்கும், இல்லைனா உன்னை உருக்களிக்கும். ஆதியாகமம் ஆறு வசனங்களில் நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு அப்படின்னு எழுதியிருக்கு. மனுஷனை உண்டாக்கிறது எனக்கு விசனமாக இருக்கிறது. உங்கள் நம்ம இருதயத்தின் எண்ணத்தை வச்சு நம்மெல்லாம் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கமா அல்லது பிரியம் இல்லாமல் இருக்கமா என்பதை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? கரெக்டாக காட்டி கொடுத்து விடுவார். அவருக்கு நம்ம பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் வந்து எல்லாரும் பொல்லாததை சிந்தித்து கொண்டிருந்தாலும் எல்லாரும் அந்த தோற்றமெல்லாம் பொல்லாதாக இருந்தாலும் ஆவிக்குரியவர்களாகிய கத்தரை பிரியப்படுத்துகிற கத்தருக்காக வாழ்கிற நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம இருந்தால் தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள பொல்லாத சிந்தனைகள் வராது. எது வராது? பொல்லாத சிந்தனைகள் வராது. நான் ஒரு எட்டு வகையான சிந்தனைகள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த எட்டு வகையான சிந்தனைகள் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஒன்று, ஆவிக்குரிய சிந்தனை ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ். ரெண்டாவது, விஷம் நிறைந்த சிந்தனை, டாக்ஸிக் தாட்ஸ். டாக்ஸின் அப்படின்னு சொன்னால் விஷம் நிறைந்த ஒன்றுக்கு, விஷத்துக்கு பேர் தான் டாக்ஸின். விஷம் நிறைந்த சிந்தனை. மூணாவது, தீமையான சிந்தனை, யாக்கோபு 2:4, ஈவல் தாட்ஸ், தீமையான சிந்தனை. நான்காவது, நல்ல சிந்தனை. நல்ல சிந்தனை. ஐந்தாவது, நன்மையான சிந்தனை. நன்மையான சிந்தனை, தாட்ஸ் ஆஃப் குட்னஸ். முதல்ல நான் சொன்னது குட் தாட்ஸ், நல்ல சிந்தனை, தாட்ஸ் ஆஃப் குட்னஸ், நன்மையான சிந்தனை. ஆறு, பொல்லாத சிந்தனை, விக்கர் தாட்ஸ், மார்க் 7:21, பொல்லாத சிந்தனை. ஏழு, அருவறுப்பான சிந்தனை, அபோமினபிள் தாட்ஸ், அருவறுப்பான சிந்தனை. எட்டு, வீண் சிந்தனை,
வெயின் தாட்ஸ். சங்கீதம் 119:13. வெயின் தாட்ஸ், வீண் சிந்தனைகள். எத்தனை வகையான சிந்தனைகள் நமக்குள்ள இருக்குது. அடுத்தது எண்ணங்களும் நடவடிக்கைகளும். 1 கொரிந்தியர் 3:20. எண்ணங்களும் நடவடிக்கைகளும் நமது எண்ணங்களும் நடவடிக்கைகள். 1 கொரிந்தியர் 3:20. 1 கொரிந்தியர் 3:20. நமது எண்ணங்களுக்கும் அல்லது சிந்தனைகளுக்கும் நமது நடவடிக்கைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்முடைய சிந்தனைகளுக்கும் அல்லது எண்ணங்களுக்கும் நம்ம நடவடிக்கை, நம்ம பேசுறது, சிந்திக்கிறது, இல்லை நம்ம பேசுறது, செயல்படுறது, நடந்துக்கிட்ட விதங்கள், இதுக்கும் நம்ம மனசில் இருக்கிற சிந்தனைக்கு என்ன இருக்குது? ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், நெருங்கின தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் சிந்தனைகள் தான் வார்த்தைகளாக மாறுகின்றன. உங்கள் இருதயத்தில் ஒரு சிந்தனை வந்துட்டு அப்படின்னா எந்த ரூபத்திலையும் அதை நீங்கள் வார்த்தைகளாக வெளிப்படுத்திடுவீங்க. அதான் உள்ளத்தில் இருக்கிறத நம்ம அடக்கி கொண்டு இருக்க முடியாது, அது வெளிப்பட்டுரும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம பேசிடுவோம். அப்படின்னா சிந்தனைகள் தான் வார்த்தைகளாக மாறுகின்றன. வேதம் சொல்லுது பாருங்கள், இருதயத்தின் நினைவு வாய் பேசும். இருதயத்தின் நினைவுகளைத்தான் வாய் என்ன செய்து, அது பேசுது. அப்போ ஆவிக்குரிய மற்றும் நல்ல சிந்தனை இருந்தால், நம்முடைய சிந்தையை காத்து கொண்டால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். நல்ல சிந்தனை இருக்கணும், ஆவிக்குரிய சிந்தனை இருக்கணும். இதை கொண்டு நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும். லூக்கா 2:19 சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். என்ன சிந்தனை பண்ணினா, நான் ஒரு கன்னிப்பெண், என் வயிற்றிலே ஒரு குழந்தை உருவாகப் போகிறது, அது பரிசுத்தாவியானவரால் அது உண்டாகும் என்று தேவதூதன் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே இது எப்படி நடக்கும், இது வந்து சாத்தியமா, இப்படி சொல்லியிருக்கிறாங்களே, சரி நான் நம்புகிறேன், ஒரு தூதன் வந்து சொன்னதுனால நான் என்ன செய்கிறேன், நான் நம்புகிறேன், இப்போ இதை நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாதே. ஏன்னா ஏன் சிந்து இருதயத்தில் வச்சு சிந்தனை பண்ணுவோன்னா, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதது தான் நம்ம இருதயத்தில் வச்சு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை படினாள் அப்படின்னு இருக்குது. 1 கொரிந்தியர் 10:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தணுங்கிறார். நீங்கள் எண்ணங்களை சிறைப்படுத்தலைன்னா எண்ணங்கள் அது தாறுமாறாக போயிட்டே இருக்கும். இங்கே இருக்கையிலே நம்ம அமெரிக்காவெல்லாம் சுற்றி கனடாவுக்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம். ஆமாம், நம்மளை சிறைப்படுத்தி எண்ணங்கள் தானே மனுஷனை சிறைப்படுத்துது. ஆனால் வேதம் சொல்கிறது, நீ உன் எண்ணத்தை சிறைப்படுத்துங்கிறார். அது யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிவதற்கு அதை சிறைப்படுத்த வேண்டும். எண்ணங்கள் நம்மை மிஞ்சி போக நாம் இடம் கொடுக்கக்கூடாது. எண்ணங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், நம்மை நமக்குள் அவைகள் கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்கிறது, எப்படிங்க இது, எப்படி இந்த எண்ணங்களை எல்லாம் நம்ம சிறைப்படுத்த முடியும் அப்படின்னா, சங்கீதம் 1:2 சொல்லியிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான், அவன் நீர்க்காலைகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கரியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பார், அவன் செய்வதெல்லாம் வாக்கியமான். அப்போ இரவும் பகலும் எதில் தியானம் பண்ணணும், வசனத்தில் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மைண்டு ஸ்ட்ராங் ஆகிரும். வசனத்தில் தியானம் பண்ணும்போது எண்ணங்களை ஈஸியாக சிறைப்படுத்தி விடலாம். இப்படி நடக்குமான்னு சந்தேகத்தை கிளப்புவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், சந்தேகப்படாமல் விசுவாசிக்கலாம், அது நடக்கும், அது நடக்கும். அப்போ வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தை முழுவதும் தேவனுடைய வசனத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறது. அதுக்கு தான் வசனத்தை படிக்கணும், வசனத்தை கேட்கணும், பிரசங்கத்தை கேட்கணும், அந்த வசனத்தை தியானம் பண்ணணும். அந்த வசனத்தை எடுத்து தியானம் பண்ணும்போது அந்த வசனத்தில் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கற்று நமக்கு தருவா. அல்லேலூயா. அதுதான் வெளிப்பாடு. ஊழியக்காரன் எப்பொழுதும் என்ன உடையவனாக இருக்கணும், வேத வசனத்தின் வெளிப்பாடு உள்ளவனாக அவன் காணப்பட வேண்டும். அடுத்தது, தேவையற்ற சிந்தனைகள் நமக்குள் உருவாகாமலும். வேதத்தை நீங்கள் தியானம் பண்ணும்போது இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கிடைக்குதா அந்த வசனத்தை பற்றி பேசுகிறோம், கணவன் மனைவியோ மற்றவர்களோ ஃப்ரெண்ட்ஸோ நம்ம வேதத்தை பற்றி பேசுகிறோம். இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பேச பேச நம்ம சிந்தனைக்குள்ள தேவையில்லாத எந்த ஒன்றும் என்ன செய்யாது, ஊடுருவாது, அது உள்ளே நுழையவே நுழையாது. ஏன்னா வசனம் அங்கே அடுக்கடுக்காக வசனங்கள் போட்டு நல்ல வேலி போட்ட மாதிரி வச்சுருக்கு, அதை தாண்டி இந்த சிந்தனைகள் உள்ளே போகவே போகாது. தேவையற்ற சிந்தனைகள் வந்தாலும் அதை நிர்மூலமாக்கத்தான் தேவ வல்லமையையும் அபிஷேகத்தையும் அந்த வசனத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஸோ ஆவியில் நிரம்பணும், வசனத்தை வாசிக்கணும், இந்த ரெண்டும் நம்ம ஒரு மனுஷனுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க கெட்டு போகவே மாட்டாங்க.
கெட்டவர்களுக்கு நடுவில் தான் நோவாக இருந்தான், அவன் கெட்டு போகவில்லை. கெட்ட பிள்ளைகளுக்கு நடுவில் தான் நோவா பிள்ளைகள் இருந்தாலும் மருமக்கன்மார்கள் இருந்தார்கள், மனைவி இருந்தால், ஆனால் யாரையும் யாரும் அவர்களை கெடுக்க முடியவில்லை. அப்படி கெடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் எப்படி இருந்தார்கள், ஸ்ட்ராங்காக கத்தருக்குள்ளே இருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நோவாவின் இருதயத்தை விட்டு மங்கி போயிருந்தா அல்லது விலகி போயிருந்தா அந்த காலகட்டத்தில் அவனால் அவ்வளோ தூரம் நின்றிருந்திருக்க முடியாது. அதுக்கு தான் நீதிமொழிகள் 4:23 சொல்லியிருக்கு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடு நம்ம இருதயத்தை காத்துக்கொள்வது, பொல்லாத சிந்தனை வருவதற்கு, பொல்லாத பேச்சுக்கள் நம்மிடத்தில் பேசப்படுவதற்கு, தேவையற்ற கதைகளை நம்மிடத்தில் சொல்வதற்கு என்ன செய்யக்கூடாது, நாம் இடம் கொடுக்க கூடாது. நல்லதையே சிந்திக்கணும், நல்லதையே பேசணும், நம்மகிட்ட பேசுகிறவங்களும் நல்லதை பேசணும், நம்ம பேசினாலும் நல்லதையே பேசணும். அப்படி நாம் இருந்தால் தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், அவர் ஆசீர்வதித்து அவர் நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்துக்கு என்னெல்லாம் காவல் போடணுமோ அதெல்லாம் வச்சு அந்த காவலோடு நீங்கள் எதை காத்துக்கொள்ளுங்க, இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. 130 சங்கீதம் 13 வசனத்தில், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அது மட்டும் இல்லை, இருதயத்துக்குள்ளே தான் சகலவிதமான சிந்தனைகளும் உருவாகி அது நம்மை ஒன்று அலங்கரிக்கும் இல்லைன்னா அலங்கோலப்படுத்தும். ஒன்று நம்மளை அலங்கரிக்கணும் வாழ்க்கையை, இல்லைன்னா அது என்ன செய்யணும், அலங்கோலப்படுத்தணும். அதான் செப்பனியா 3:17 சொல்லியிருக்கு பாருங்க. நான் கொஞ்சம் அந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக இதை நான் சொல்லி உங்களுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். செப்பனியா 3:17 நீங்கள் வாசிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்னா அர்த்தம் என்ன, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார்னா அர்த்தம் என்னது, உன்னுடைய இருதயத்தின் நடுவில் இருக்கிறார், உன் வாழ்க்கையின் நடுவில் இருக்கிறார், உன் செயல்களுக்கு நடுவில் இருக்கிறார்னு அர்த்தம். நம்ம செயலுக்கு நடுவில் கத்தர் இருக்கணும், இருதயத்திற்கு நடுவில் கத்தர் இருக்கணும், சிந்தனைக்கு நடுவில் கத்தர் இருக்கணும், எல்லாத்துக்கும் யார் சென்டர், இயேசு தான், நம்முடைய தேவன் தான் சென்டராக இருக்க வேண்டும். பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர் தான் சென்டராக இருக்கணும், ஊழியத்தில் அவர் தான் சென்டராக இருக்கணும். அப்போது இருதயத்தின் நடுவிலையும் அவர் தான் இருக்க வேண்டும். நாம் தேவனில் கூறும் அன்பு நிமித்தம்தான் அவர் நம்மை, அதாவது நமக்குள்ளே அவர் அமர்ந்திருப்பார். அந்த அன்பு நிமித்தம்தான் இப்போ தேவன் பேரில் அன்பு பாராட்டாதவங்களுக்குள்ளே அவர் இருக்க மாட்டார். தேவனில் யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு நடுவிலே அவர் இருக்கிறார். நாம் அவரை சேவிக்கும்போது நம்மில் அவர் களி கூறுவார். யோவான் 14:23 சொல்லியிருக்கு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், என்னில் அவன் என் பிதா அன்பாக இருப்ப அவனில் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல. அப்போ ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் தான் வசனத்தை கை கொள்ள முடியும். நிறைய பேர் வசனத்தை கையில் வச்சுருப்பாங்க, வசனத்தை படிப்பாங்க, வசனமெல்லாம் தெரியும், ஆனால் வசனத்தின்படி வாழ்க்கை இருக்காது. வசனத்தின்படி வாழ்க்கை இல்லாமல் போகிறது காரணம் என்ன, ஆண்டவர் மேலே இல்லை, இல்லை அன்பு இல்லை. ஆண்டவர் மேலே நம்ம அன்பு வச்சோன்னா அவர் அன்புக்கு மாறாக, அவர் வசனத்துக்கு மாறாக, அவர் சொல்லுக்கு மாறாக, அவர் செயலுக்கு மாறாக நம்ம எதையுமே செய்ய மாட்டோமே. அவர் என்ன சொல்கிறாரோ அதை அதன்படி செய்யுங்கள் மாதிரியா சொன்னால் அதைத்தான் நம்ம செய்வோம். அவருக்கும் அவருடைய எண்ணங்களுக்கு மாறாக, சிந்தனைக்கு மாறாக நாம் எதையுமே செய்ய மாட்டோம். ஏன்னா அவர் வசனத்தை நாம் கை கொண்டால், அன்பு கூர்ந்தால் வசனத்தை கை கொள்வோம், வசனத்தை கை கொண்டால் அவர் அன்பாயிருப்பார், நாங்கள் அவரோடே வந்து வாசம் பண்ணுவோம். நம்ம கூட வாசம் பண்ணணும், நம்ம ஆண்டவரில் அன்பாக இருக்கணும், அவர் வசனத்தை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். ஊழியக்காரர்களாக விசுவாசியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. அதுக்கு தான் 1 Corinthians 15:2 அற்புதமான ஒரு பதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 1 Corinthians 15:2 பிரசங்கத்தை கை கொள்வதினால் விசுவாசிகளுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். 1 Corinthians 15:2 நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், நான் பிரசங்கிக்கிற பிரகாரம் நீங்கள் கை கொண்டிருந்தால், அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், அதனாலே நீங்கள் என்ன செய்வீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதவாய் இருக்குமே. அப்படி இல்லைன்னா உன்னுடைய விசுவாசம், நீ பிரசங்கத்தை கை கொண்டு நடக்கல அப்படின்னா விசுவாசம் விருதாவா போயிடும். ஆகவே இந்த ரட்சிப்பு, விசுவாசிகளுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. அந்த ரட்சிப்பை பற்றி தான் இவர் சொல்கிறார். அந்த ரட்சிப்பு எதனால் கிடைக்கும்னா, உனக்கு பிரசங்கத்தினால் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டும், பிரசங்கங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இப்போ ஆராதனைக்கு மாறாங்க, பிரசங்கத்தை உன்னிப்பாக கவனிக்காததுனாலே வசனம் அவங்களுக்குள்ளே போகிறதில்லை. வசனம் அவங்களுக்குள்ளே போகாததுனால அவங்களுக்குள்ளே வந்து தேவனுடைய மகத்துவமான ரட்சிப்பு அங்கே சேதமடைகிறது.
ரட்சிப்பு சேதமடையாமல் இருக்கணும் அப்படின்னா எதை கவனிக்கணும்? பிரசங்கத்தை கவனிக்கணும், பிரசங்கத்தை கேட்கணும், பிரசங்கத்தை இருதயத்துக்குள்ள நம்ம விடணும். அப்போ தான் அவருடைய மகத்துவமான ரட்சிப்பு சேதமடையாமல் பாதுகாக்கப்படும். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞான செடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்ற ஊழியத்தில் கலைக்கப்பட்ட ஊழியத்தில் இருக்கிறோம், போகிறோம், வாரம் செய்கிறோம். ஆனால் முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறோமா? நிலைத்து நிற்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பிரசங்கங்களை கேட்டுகிட்டே இருக்கணும். பிரசங்கத்தின் மூலமாகத்தான் நமக்கு அந்த ரட்சிப்பு வந்து நிறைவேறிக்கொண்டே இருக்கும். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கும்? விருதாவாக இருக்கும். எப்படின்னா தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி. ஒன்று கொரிந்தியர் 1:21 சொல்லியிருக்கு, தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி. உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்போ விசுவாசிகளுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, பாவிக்கு ஒரு ரட்சிப்பு. அதான் பரிசுத்தமாக சபைக்குள்ளே வருகிறோம். சபைக்குள்ளே வந்த பிறகு நமக்குள்ளே ஒரு ரட்சிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அதான் பிரசங்கத்தை கேட்க கேட்க நமக்குள்ளே ரட்சிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்கறதில்ல, ஆராதனைக்கு வர்றதில்ல. ஈவன் ஊழியக்காரர் கூட அதில் சோம்பேறித்தனமாக இருந்து எதை நஷ்டப்படுத்திடுறாங்க? ரட்சிப்பை நஷ்டப்படுத்திடுறாங்க. நிறைய ஊழியக்காரங்க எதை இழந்துட்டாங்க? ரட்சிப்பை இழந்துட்டாங்க. அன்னைக்கு இருந்த ஒரு பாவத்தை குறித்த பயம் அன்னைக்கு இல்லை. அன்றைக்கி நம்ம லேசானாலும் மன்னிப்பு கேட்போம், இன்றைக்கி மறந்து விடுவோம். இன்றைக்கி மன்னிப்பு கேட்க மாட்டோம், மறந்துக்கவும் மாட்டோம். நமக்குள்ள அந்த ரட்சிப்பு மங்கி போச்சு, இல்லாமலே காணாமலே போய்விட்டது. ஆகவே அப்படி இருந்தால் நமக்கு அந்த சுத்திகரிப்பு நமக்கு கிடைக்காது, பரிசுத்தத்தில் நம்ம வளர முடியாது. அப்படியானால் இந்த நமக்குள்ள அந்த பலமான சிந்தனையை எப்படி நாம் உருவாக்கி கொள்வது? பலமான சிந்தனை உருவாக்கி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? போனே 4 விஷயத்தை சொல்லி நம்ம குடிக்கலாம். ஒன்று, எதிர்மறை சிந்தனைகளும் சந்தேகங்களும் இதயத்தில் இடம் பிடிக்கிறேன் என்று போது அதை எதிர்த்து நிற்கணும். எதிர்மறை சிந்தனைகளும் சந்தேகங்களும் நமக்குள்ள இடம் பிடிக்க நினைக்கும் போது அதை நாம் எதிர்த்து நின்று தேவனுடைய வசனத்தினால் அதை மேற்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தினால் அதை என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுது எதிர்மறை சிந்தனைகளை நாம் ஜெயிக்க நமக்கு தகுந்திருப்பா இல்லையா? பாருங்க, 4 விஷயம். 1, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை காத்து என்னை சரியாக வழி நடத்தும்னு சொல்லணும். இருதயத்தை காத்து என்னை சரியாக வழி நடத்தும்னு சொல்லணும். 2, நமக்குள்ள செல்ஃப் ஃபோக்கஸ்ட் அண்ட் செல்ஃப் டிபீட்டிங் தாட்ஸ், நம்மை நாமே தோற்கடிக்கக்கூடிய, நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுயத்தை நோக்கி இருக்கிற அந்த பார்வை, அந்த நோக்கம், அதை நம்ம வந்து உணர்ந்து கொண்டு அதை விட்டு நாம் விலக வேண்டும். 3, இந்த செல்ஃப் ஃபோக்கஸ்ட் திங்கிங் இருக்க நம்மளையே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், நம்ம ஊழியத்தையே பார்த்துக்கிட்டு இருப்போம். தேவராஜ்யத்தை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இருக்காது. அந்த சுயத்தை பற்றின, சுயத்தையே நோக்கி இருக்கக்கூடிய அந்த காரியத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அது காட் ஃபோக்கஸ்ட் மைண்ட் செட் நமக்கு வரணும். தேவனை நோக்கிய, தேவனை முன்பாக வைத்த அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, அந்த மைண்ட் செட்டு புத்தி நமக்கு வரணும். அடுத்து 4, நம்ம எதில் எதை சார்ந்திருக்க வேண்டுமென்றால் சத்தியத்தை நாம் சார்ந்திருந்தால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார். எதை சார்ந்திருக்கணும்? சத்தியத்தை சார்ந்திருக்கணும். எதிர்மறை சிந்தனைகளும் சந்தேகங்களும் இருதயத்தில் இடம் பிடிக்க நினைக்கும் போது அதை நாம் எதிர்த்து நின்று தேவனுடைய வசனத்தினால் அதை மேற்கொள்ள வேண்டும். வசனத்தை சொல்லி மேற்கொள்ளும் போது எதிர்மறை சிந்தனை நம்மளை விட்டு ஓடி போயிடும். அப்பொழுது அதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவரே நமக்கு பலன் தருவார். பாருங்கள், அம்மோனுக்குள்ள ஒரு அருவறுப்பான சிந்தனை வந்து தாமாரோடு இணையணும்னு அவன் நினைச்சான். அப்சலோமனுடைய தங்கச்சி தகுதி அந்த அதை அவன் சீக்காளி மாதிரி நடித்து எனக்கு அப்பன் சுட்டு தர சொல்லி அவள் வந்து எனக்கு இதை செஞ்சு தரணும்னு கேட்டு தானியலும் அதை தாவியும் அதுக்கு இடம் கொடுத்து கடைசியில் பார்த்தா அவன் அவளை சேதப்படுத்தினான். ஒரு மனுஷனுக்குள் உருவாகிற அருவறுப்பான சிந்தனை அவன் வாழ்க்கையை அழித்து போட்டது. அப்சலோம் ஒரு நாள் அவனை என்ன செய்து விட்டான்? கொன்று போட்டான். ஆகவே அருவறுப்பான சிந்தனைக்குள்ளே சிறைப்பட்டு போறவன் அழிக்கப்பட்டான். அதுபோல் அப்சலோம் வந்து மேட்டுமையான ஒரு சிந்தனைக்கு இடம் கொடுத்தான். தகப்பன் சாணத்தை போய் பிடிக்கணும், தான் ராஜாவாக விரும்புவது தவறல்ல, ஆனால் தன் தகப்பன் சாணத்தில் ராஜாவாக ஆகணும்னு நினைச்சதான் என்னதே அது தப்பு. தகப்பனுக்கு பிறகு ராஜாவாக வரணும்னு அவன் நினைச்சிருந்தா கூட ஆண்டவர் அவன் தப்பு விட்டுருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, மேட்டுமையான சிந்தனை அவனுக்குள் வந்ததுனால தானாகவே அவன் தரக்குத்தானே சூனியம் வைத்தது போல தூக்கு போட்டு கொண்டு அவன் மடிந்து போனான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? எண்ணங்கள், சிந்தனைகள். அப்போ நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும்? சரியானதாக இருந்தால் நம்ம எதுக்குள்ளேயும் சிக்காமல் நோவாவை போல தப்பி எதுக்குள்ளே போயிடலாம்? வேலைக்குள்ளே போயிடலாம். வருகைகளை நாம் எடுத்துக்கொள்ள படலாம். கத்தனமை ஆசீர்வதிப்பாராக. கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். நம்ம ஃபீட்பேக் எழுதிட்டு இதை எடுத்து ஜோஷாவுக்கு கொடுக்கணும், எழுதிட்டு நம்ம முடிக்கலாம். Yeah.